Life International is a new channel of wealth freedom. We offer you a chance to seize the world and create your health, beauty, and wealth. Let's step into this train of wealth and share the prosperity fees. 100% Life International. By end of this year, we are going into 100 countries. As a board of director, we will make sure all your effort that you put into Pride, you will get the reward. Sama-sama kita membesarkan Pride di seluruh dunia. Best future in Pride International. Pride International helps everyone to achieve the prime of lives. With the power of belief, we will make it. ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முகிலன். இன்று நம்மளோட ப்ரைஃப் இன்டர்நேஷனல் தமிழ் பிஓபி செக்ஷன் நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ரைஃப் இன்டர்நேஷனல் வந்து செப்டம்பர் 2021 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனமா இருந்தாலும், இந்த நிறுவனத்தோட வெற்றி இப்ப 2 வருஷத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து இப்ப உலகத்துல 70 நாடுகள்ல இருக்குது. அதுக்கு அடிப்படையான காரணம் இந்த நிறுவனத்தில் உள்ள இருக்கிற பொருள் தான். இந்த பொருளை பத்தி நீங்க கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு லிங்க் நீங்க உங்க ஃப்ரெண்ட் அனுப்பி நீங்க வந்திருக்கலாம். இந்த பொருளை பத்தியோ, இந்த நிறுவனத்தை பத்தியோ, இந்த தொழிலை பத்தியோ, இல்ல இந்த பொருளை எப்படி வாங்குறது என்ற கேள்விகளுக்கு நீங்க யாரு உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புனாங்களோ நீங்க அவங்க கிட்ட போயிட்டு கேட்கலாம். அல்லது மேபி நீங்க ஒரு ப்ரைஃப் மெம்பரா இருக்கலாம். நீங்க ப்ரைஃப் இந்த லிங்கை பத்தி நீங்க இந்த ப்ரைஃபோட பேக் ஆஃபீஸ்ல நீங்க பார்த்து நீங்க வந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இங்க நம்ம வந்து இந்த கம்பெனியோட பொருளை பத்தி பேச போறோம். இந்த பொருள் எப்படி வேலை செய்யுது, இந்த பொருளோட கான்செப்ட் என்ன, இந்த பொருளோட எப்படி ஒரு கருவி இந்த மக்களோட உடல் நலத்தை இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான இஃபெக்ட கொடுத்து, எப்படி ஒரு கருவியால உலகத்துல 70 நாடுகள் உள்ள மக்கள் பயன்படுத்தி அந்த இஃபெக்ட அனுபவிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் முகிலன். நான் வந்து ப்ரைஃப் இன்டர்நேஷனலோட மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். இன்று நம்முடைய பேச்சாளர்கள், நீங்கள் ஜூம் போஸ்டர்ல பார்த்துருக்கிற 2 பேச்சாளர்களால் நம்மளோட இன்று மீட்டிங்ல அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஹியர் இன் மலேசியா. இருந்தாலும் நீங்க எல்லாரும் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. சோ ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாமே. சோ நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்கிரீன் ஷேரிங் தெரியலன்னா நீங்க வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. ஆனா ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும்னு நம்புறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ப்ரைஃப் இன்டர்நேஷனல்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரீவியூ ஓவர் ஜூம். நீங்க இந்த உலகத்துல எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களால இந்த தொழிலை செய்ய முடியும். ஏன்னா ப்ரைஃப் இன்டர்நேஷனல் வந்து ஆஃபிஷியலா உலகத்துல பல நாடுகள்ல இருக்குது. அப்படி நீங்க இருக்கிற நாடுல இந்த கம்பெனி இல்லாம இருந்தாலும் அந்த நாட்டுக்கு இந்த பொருள் அனுப்புறதுக்கு எங்களால முடியும். சோ லெட்ஸ் லுக் அட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட்லி ப்ரைஃப் இன்டர்நேஷனல் வந்து மலேசியால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ப்ரைஃப் இன்டர்நேஷனலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க மலேசியா குவாலாலம்பூர்ல இருக்குது. இது வந்து மலேசியால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியோட தலைவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இவங்களோட படத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க பல இடத்துல. இவங்க தான் நம்ம கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட படத்தெல்லாம் நாங்க ஏன் காட்டுறோம்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு நேரடி விற்பனை நிறுவனம். அண்ட் இந்த நம்ம கம்பெனியை ஆரம்பிச்சு நடத்துற இந்த 4 பேருக்கும் அவங்களோட டோட்டல் அனுபவம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க 4 பேருக்கும் சேர்த்து 100 வருஷத்துக்கு மேல நேரடி விற்பனை தொழில் அனுபவம் இருக்குது. சோ ஒரு சின்ன கம்பெனி, ஒரு 2 வருஷத்துல ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனியே இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குன்னா, அதுக்கு காரணம் அந்த கம்பெனியோட லீடர்ஷிப் சரியான பாதையில இருக்குது. சோ அடுத்து கம்பெனி வந்து ஆரம்பிச்ச வருஷமே அவுட்ஸ்டாண்டிங் இன்டர்நேஷனல் டைரக்ட் செல்லிங் கம்பெனி அவார்ட் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இதுவே கொஞ்சம் ஓல்ட் இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து டோட்டலா ஒரு 70 நாடுகள்ல இருக்குது. ஆல் ஓவர் ஆப்பிரிக்கா போயிட்டோம், ஆல் ஓவர் ஏசியா போயிட்டோம், இந்தியாவில இருக்குது, ஆஸ்திரேலியால இருக்குது, அமெரிக்கால இருக்குது. ஒரு மலேசியன் கம்பெனி சைனால உற்பத்தி செய்யற பொருளை வச்சுக்கிட்டு அமெரிக்கால போயிட்டு பேர் போடுறது ஒரு கஷ்டமான விஷயம். இருந்தாலும் இந்த பொருளோட தரத்தை வச்சு எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு.
சோ இதான் இந்த பொருள், இதான் இந்த பிரைஃப் இன்டர்நேஷனலோட ஹேண்ட் ஹெல்ட் டெராஹெர்ட்ஸ் எமிட்டர். இதை இந்த பொருளை வந்து வேர்ல்ட் வைட் நீங்க எங்க வாங்கணும்னு நினைச்சாலும் அதை பிரைஃப் இன்டர்நேஷனல் மூலியமா மட்டும்தான் நீங்க வாங்க முடியும். ஏன்னா பிரைஃப் இன்டர்நேஷனல் ஹேஸ் பீன் ப்ரவுட்லி அப்பாயிண்டட் அஸ் த குளோபல் சோல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் த ஒரிஜினல் ஐ டெரா கேர் டிவைஸ். ஸோ ஏன் இந்த டிவைஸ், இந்த டிவைஸ் எப்படி வேலை செய்யுது, டெராஹெர்ட்ஸ் என்றால் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கருவி வந்து ஒரு ஹேண்ட் ஹெல்ட் டெராஹெர்ட்ஸ் எமிட்டர், அதாவது இந்த கருவி வந்து டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை வெளிப்படுத்தும். இந்த டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி என்று சொல்லப்படுறது வந்து பல நாட்டு மக்களுக்கும் பல விஞ்ஞானிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து இப்போதான் ஒரு ரீசன்ட் இயர் 2000s போல மக்களோட உடல் நலத்துக்கு பயன்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதுதான் பல சயின்டிஸ்ட் வந்து தே ரிஃபர் டு திஸ் எஸ் த வேவ் ஆஃப் லைஃப், த லிவிங் லைட், பல பேரால் அவங்க இதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படி இதை பல பேரால டிஸ்கிரைப் பண்றதுக்கு அடிப்படை காரணம் இந்த டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. நம்பர் ஒன், அது வந்து நன் அயனைசிங்னு சொல்லுவோம், அதாவது இது வந்து நம்ம உடம்புக்குள்ள போறப்ப இந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம செல்ஸை எந்த விதத்திலையும் டேமேஜ் பண்ணாது. ஒரு ஹேண்ட் ஹெல்ட் டெராஹெர்ட்ஸ் எமிட்டரை கண்டுபிடிச்சவர் இவர் தான் சயின்டிஸ்ட் யங் வென் ஜூன், சைனீஸ் அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்ல ஒரு திங்க் டேங்க் மெம்பராக இருக்கிறாரு. சைனாவோட டெராஹெர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்னா இவர் தான். இப்ப டெராஹெர்ட்ஸ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இது நிறைய மிலிட்டரி அப்ளிகேஷன்ஸ்ல பயன்படுத்துறாங்க, மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்ல பயன்படுத்துறாங்க இமேஜிங் பர்பஸஸ்க்கு. ஆனா இந்த டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை பயன்படுத்தி மனிதர்களுக்கு உடல் நலத்துக்கு ஒரு தெரப்பி மூலியமா உடல் நலத்துக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கிற டிவைஸை கண்டுபிடிச்சோட இவர் தான். இந்த டெராஹெர்ட்ஸ்னு நம்ம சொல்றது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், இது வந்து ஃப்ரம் 0.1 to 10 டெராஹெர்ட்ஸ். இந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் அது வந்து நம்மளோட செல்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்றது இட்ஸ் த்ரூ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி மெடிக்கேஷன் வந்து பல பேர் இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இதை பற்றி பேசியிருக்கிறாரு, ஹிப்போக்ரட்டிஸ் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இஃப் தேர்ஸ் அ வே டு வார்ம் த போன்ஸ் ஆல் டிசீசஸ் கேன் பி க்யூர்ட். அண்ட் இந்த டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியோட வேலையே அதான். இது வந்து இந்த டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இந்த டிவைஸ்க்கு வெளியே ஒரு 20 to 30 centimeters வெளியாகும். அப்படி வெளியாகிறதுனால இந்த டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து இந்த டிவைஸ்லேருந்து வெளியாகி இந்த உடம்புக்குள்ளே பெனட்ரேட் பண்ணும். பெனட்ரேட் பண்ணுறது வந்து உடம்பு எலும்பு சதை மட்டும் இல்ல, ஆனால் எலும்பும் எலும்பு உள்ளுக்கும் பெனட்ரேட் பண்ணி அது எல்லாத்துக்கும் ஒரு சூடு காட்டி அந்த டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி மூலியமாக அந்த இடங்கள் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீராக்கி நம்ம உடம்போட தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற தன்மையை அதை ஆக்டிவேட் பண்ணும். அண்ட் இதை வேலை செய்யறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த வீடியோ மேபி பல பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோட கான்செப்ட் வந்து வெரி சிம்பிள். இந்த ரெண்டு கருவிக்கு பேர் வந்து டியூனிங் ஃபாக். ஒவ்வொரு டியூனிங் ஃபாக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணியிருக்கப்பட்ட ஒரு கருவி. ஸோ ஒரு டியூனிங் ஃபாக் அடிக்கிறப்ப இதை அடிக்கிறதுனால அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் வைப்ரேட் ஆகுது, அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் இங்கே ட்ராவல் பண்ணுது. ஆனால் அது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் டியூன் பண்ணியிருக்கப்பட்டதுனால இங்கே அடிக்கிறதோட எனர்ஜி இந்த டியூனிங் ஃபாக்கால் அப்சார்ப் பண்ணி பயன்படுத்த முடியல. அது நீங்க இந்த வீடியோல இப்ப நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஆனா நீங்க ரெண்டு ஒரே ஃப்ரீக்வன்சியில டியூன் பண்ணிருக்கப்பட்ட ரெண்டு டியூனிங் ஃபாக் நீங்க பக்கத்து பக்கத்துல வச்சீங்கன்னா அது ரெண்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் இல்லாம இருந்தாலும் ஒன்னு அடிக்கிறது அதே ஏர் மாலிக்யூல்ஸ் வைப்ரேட் பண்ணாலும், பட் பிகாஸ் இட்ஸ் டியூன் டு த சேம் ஃப்ரீக்வன்சி அந்த இன்னொரு டியூனிங் ஃபோக்கால் அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி அதை பயன்படுத்த முடியும். ஸோ விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த மனித உடம்பு வந்து டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணியிருக்கப்பட்ட ஒரு கருவி. நம்மளோட செல்ஸோட நேச்சுரல் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்க நம்ம பார்க்குறோம் எனர்ஜி ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் டியூன் பண்ணப்பட்டிருந்தா தான் ஒன்று அனுப்புகிற எனர்ஜி இன்னொரு இதால் அப்சார்ப் பண்ணி அதை பயன்படுத்திக்க முடியுது. ஆனால் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணப்பட்டிருந்தா அந்த எனர்ஜி அப்சார்ப் பண்ண முடியாது. இந்த மனித உடம்போட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வந்து டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்கிறதுனால தான்
ஒரு ஹேண்ட்ஹெல்ட் டெரஹர்ஸ் ஃப்ரீக்குவன்சி எமிட்டரை பயன்படுத்தி அந்த ஃப்ரீக்குவன்சி மூலயமா நம்ம நம்ம மனித உடம்புக்கு வந்து எனர்ஜி அனுப்பலாம். ஸோ இந்த எனர்ஜி வந்து நம்மளோட ஒவ்வொரு செல்ஸ் உள்ளுக்கும் அது இது இந்த விஷயம் பல பேருக்கு இப்போ ஒரு புதுசாக இருக்கலாம், ஆனால் இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் சயின்டிஃபிக் திங். நீங்கள் இதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். செல்யுலர் வோல்டேஜ் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். செல்யுலர் வோல்டேஜ் வந்து பேசிக்லி நீங்கள் இந்த மனித உடம்போட பயாலாஜிக்கல் செல்ஸை நீங்கள் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் உள்ளுக்கு தண்ணி இருக்குது, செல்ஸ்க்கு வெளியவும் தண்ணி இருக்குது. ஆனால் இந்த செல்ஸ் உள்ளுக்கு இருக்கிற தண்ணியோட அயான்ஸும் செல்ஸ்க்கு வெளியே இருக்கிற தண்ணியோட அயானும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த செல் உள்ளுக்கும் செல் வெளியவும் ஒரு அயோனிக் பொட்டென்ஷியல் இருக்குது. அதனால இந்த செல்ஸ் உள்ளுக்கு அந்த அயோனிக் பொட்டென்ஷியலோட சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜை உருவாக்குது. இதே இது நீங்கள் கையில் ஒரு வோல்ட் மீட்டரை பிடிச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உடம்போட வோல்டேஜை நீங்கள் பார்க்கலாம். அதே இது ஒவ்வொரு செல்ஸை நீங்கள் பார்க்குறப்ப அந்த செல்ஸோட எனர்ஜி லெவல் வந்து அந்த வோல்டேஜ் மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒவ்வொரு செல்ஸும் ஒரு சின்ன ஒரு பேட்டரி மாதிரி. நம்ம இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரிக்கு நம்ம எனர்ஜி அனுப்பணும். ஆனால் நம்ம மனித உடம்போட நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சியாக இருக்கிறதுனால டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சி மூலியமாக அந்த எனர்ஜி அனுப்பப்படுறப்ப தான் நம்ம உடம்போட ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சியோட அது சேர்ந்து அந்த எனர்ஜி நம்மளோட ஒவ்வொரு செல்ஸும் அப்சார்ப் பண்ணும். ஸோ ஏன் நம்ம செல்ஸ்க்கு நம்ம இந்த எனர்ஜியை கொடுக்கணும்? அண்ட் இதுதான் எல்லா விதமான எனர்ஜி ஹீலிங் மெத்தடாலஜியும் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ அந்த எனர்ஜியை நம்ம வந்து ஒரு கருவிக்குள்ள போட்டிருக்கிறோம். ஸோ வாட் இஸ் தென் த பிக் டீல் அபவுட் திஸ்? ஏன் இந்த பொருட்கள் இந்த அளவுக்கு வேர்ல்ட் வைட் வேலை செய்யுது? எப்படி இது வேலை செய்யுது? ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர்ஸ், நம்பர் ஒன், இது வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ் இல்லை. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இது வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ் இல்லை, இது வந்து ஒரு தெரப்பியூட்டிக் டிவைஸ். நானும் ஒரு டாக்டர் இல்லை. உங்களுக்கு உங்களோட உடல் நலத்தை சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். நான் ஒரு டாக்டர் இல்லை. அண்ட் இது வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸும் இல்லை, இது வந்து ஒரு தெரப்பியூட்டிக் டிவைஸ். அதுக்கும் அதுக்கும் என்ன என்ன வித்தியாசம்? ஓகே ஓகே, ஸோ திங்க் அபவுட் இட் திஸ் வே. ஓகே, ஐல் கோ பேக் ஹியர். திங்க் அபவுட் இட் திஸ் வே. ஸோ இந்த உலகத்துல எல்லா மனித கூட்டத்திலையும் மருத்துவர்கள் இருந்திருக்காங்க. இப்ப நம்ம எடுக்கிற இந்த MBBS வர்றதுக்கு முன்னுக்கு, பணம் என்ற ஒரு கான்செப்டே வர்றதுக்கு முன்னுக்கு, பணத்தை கொடுத்து மருத்துவம் தேடுற என்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னுக்கு, மருந்துகள் வர்றதுக்கு முன்னுக்கு, எல்லா விதமான ஏன்ஷியன்ட் ஹீலர்ஸும் இந்த மனித உடம்போட தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற சக்தியை பயன்படுத்தி தான் அவங்க வந்து மருத்துவம் செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் தெரப்பியூட்டிக் கான்செப்டில் நம்ம பார்க்குறப்ப, இப்போ நம்ம தெரப்பின்னு சொல்கிறது தான் ஆரம்ப காலத்தில் மருத்துவமாக இருந்துச்சு. அது ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் சைனீஸ் கல்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா அக்யூபங்க்சராக இருக்கட்டும், இல்லை தைச்சியாக இருக்கட்டும், இல்லை ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜாக இருக்கட்டும், இல்லை இப்போ கூட நம்ம வந்து மாடர்ன் காலத்தில் மாடர்ன் டாக்டர்ஸ் தெரப்பின்னு ஏற்றுக்கிற ஒரு விஷயம் ஃபிசியோதெரப்பியாக இருக்கட்டும், எல்லா விதமான ஆரம்ப கால மருத்துவ கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுல தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருந்துச்சு. பிகாஸ் எதுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜ்க்கு போகிறோம்? இந்த மனித உடம்பை இப்படி டச் பண்ணி இப்படி ஸ்க்வீஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்க்கு அந்த ப்ரெஷரை கொடுத்து அவங்க இந்த ஹோல் பாடியோட ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தணும்னு பார்க்குறாங்க. யோகா செய்யறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் அந்த பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம், நம்ம அதை யோகா செய்கிறப்ப நம்ம இந்த மனித உடம்பு அப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரெச் பண்ணுறோம், அந்த ஹியூமன் பாடியை நம்ம மூவ் பண்ணுறப்ப நம்மளோட ரத்த ஓட்டம் சீராக ஓட ஆரம்பிக்குது. அல்லது நம்ம அக்யூபங்க்சர் பார்த்தீங்கன்னா இந்த மனித உடம்போட ரத்த மண்டலங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஊசியை குத்தி அந்த இடத்துல உள்ள ரத்த ஓட்டத்தை அவங்க சீர்படுத்தணும்னு பார்ப்பாங்க. ஸோ எந்த விதமான ஹீலிங் மெத்தடாலஜி நம்ம பயன்படுத்தினாலும் எல்லா ஹீலிங் மெத்தடாலஜியும் அடிப்படையாக இந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி, இந்த ரத்த ஓட்டம் சீராக ஓட வச்சு அதுக்கப்புறம் இந்த மனித உடம்புக்கு ஒரு ஹெல்த் இஃபெக்டை கொடுக்கறதுல தான் இருக்குது. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிகாஸ்
அந்த ரத்த ஓட்டம் நின்றுச்சுன்னா என்ன நடக்கும்னு கூட எல்லாருக்கும் தெரியும். ஐ மீன் நீங்க மருத்துவரோ இல்லையோ, உங்களுக்கு மருத்துவம் பத்தி தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, உங்க எல்லாருக்கும் நீங்க ஸ்ட்ரோக்னு ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்ட் அட்டாக்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ட்ரோக் எதனால நடக்குது? நம்மளோட மூளையில நிறைய ரத்த மண்டலங்கள் இருக்குது, பிளட் வெசல்ஸ் இருக்குது. நம்ம மூளைக்கு போற ஒரு பிளட் வெசல் திடீர்னு பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, அது அப்படியே நின்றுச்சு. அது நின்ன பிறகு அந்த சுத்தி இருக்கிற மூளை பகுதிகளுக்கு ரத்த ஓட்டம் போகல. எதுக்கு ரத்த ஓட்டம் முக்கியம்? ஏன்னா நம்ம ரத்தம் தான் நம்ம உடம்புக்கு ஃபுல்லா ஆக்சிஜன் ஆக்சிஜனை கொண்டு போகுது. நம்மளோட ஒவ்வொரு செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் தேவை. அண்ட் நம்மளோட ரத்தத்துல இருக்கிற சிவப்பு அணுக்கள், அந்த ரெட் பிளட் செல்ஸ், அதுக்கு நடுவுல இருக்கிற ஹீமோக்ளோபின் தான் ஒரு மொலிக்யூல் ஆக்சிஜனை பிடிச்சிக்கிட்டு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா செல்ஸ்க்கும் அதை கொண்டு போய் கொடுக்கும். ஸோ எப்ப இந்த ரத்த ஓட்டம் அடைப்பா ஆகுதோ, அந்த பக்கத்து சுத்தி இருக்கிற செல்ஸுக்கு ஆக்சிஜன் போகாது. ஆக்சிஜன் போகாம இருக்கிறதுனால அந்த செல்ஸ் டை பண்ணும். மூளையில அந்த அடைப்பு வந்தா ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஏன்னா மூளையோட நரம்பு, மூளையோட பிரெயின் செல்ஸ் டை பண்ணும். இருதயத்தை சுத்தி அந்த அடைப்பு நடந்துருச்சுன்னா அது வந்து ஹார்ட் பிளாக், ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட இருதயத்தோட செல்ஸ்க்கு ஆக்சிஜன் போகாது, அதனால அந்த செல்ஸும் இறக்க ஆரம்பிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் தான் அடிப்படையா இந்த மனித உடம்போட உடல் நலத்தை பேணி காக்குதுன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சிருக்கிறோம். ஆனா அடைப்பு நடந்தா இறப்பு நடக்கும்னு தெரிஞ்ச நம்ம எல்லாரும் இப்ப இந்த காலத்துல எடுத்தோடனே அடைப்போட இறக்குறதுக்கு கொடுத்து வைக்காம நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம பல பேரோட ரத்த ஓட்டம் வந்து 100%ல இல்லை. ஆனா உங்களோட ரத்த ஓட்டம் 99%ல இருந்து உங்களோட உடம்புல உள்ள இருக்கிற 1% செல்ஸ் இறந்து போனா அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா? ப்ராபப்ளி நாட். 98%, 95%, 90%, அப்பதான் உடம்புல கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்கும். கால்லாம் வலிக்கும், கையெல்லாம் வலிக்கும், உடம்பு ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ பல பேர் லைக் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டயபிட்டிஸ். இந்த டயபெட்டிஸ் என்ற ஒரு நோய் இப்ப இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் அங்க வாழ்ற மாடர்ன் லைஃப் ஸ்டைலால வந்திருக்கிற ஒரு விஷயம். ஸோ டயபெட்டிஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், டயபெட்டிஸ் வர்றதுக்கு அடிப்படை காரணம் நம்மளோட கணையம், நம்மளோட பென்க்ரியஸ். அது வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்கன். இந்த கணையம் என்ற ஆர்கனோட அந்த கணையம் என்ற ஆர்கனோட வேலை வந்து ரொம்ப அடிப்படையா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல சீனி இருக்குது. அந்த சீனி வந்து நம்ம சாப்பிட்றப்ப ரத்தத்துக்குள்ள போகுது. ரத்தத்துக்குள்ள இருக்கிற சீனியை வெளியாக்கி உடம்பு முழுவதும் கொடுக்கறதுக்கு தான் நம்ம உடம்பு, நம்ம கணையம், நம்ம பென்க்ரியஸ் இன்சுலினை வெளியாக்குது. ஸோ இந்த கணையத்தோட ஃபங்க்ஷன் 100% இருந்தா நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட 100% சீனி அது வெளியாக்கும். ஆனா பல பேருக்கு டயபெட்டிஸ் உள்ள பல பேருக்கு அந்த கணையமோட ஃபங்க்ஷன் நேரம் 100-0 போகாது, ஆனா 100-90% குறையும். ஸோ 90% குறையறப்ப என்ன நடக்குதுன்னா 10% சீனி ஒன்றும் நம்மளோட ரத்தத்துக்குள்ள இருக்குது. இந்த சீனி வந்து ஸ்டிக்கியா இருக்கிறதுனால இந்த சீனி வந்து நம்மளோட சிவப்பு ரத்த அணுக்களை ஒன்னொன்னா ஒட்டிக்க வைக்கும். ஸோ இந்த சிவப்பு ரத்த அணுக்கள் ஒன்னொன்னா ஒட்டுறப்பதான் அது நம்மளுக்கு ரத்தம் திக்கா இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் கேஷுவலா சொல்லுவோம். ரத்தம் திக்கா இருக்கிறதோட அர்த்தம் வந்து நம்மளோட சிவப்பு அணுக்கள் எல்லாமே ஒன்னொன்னா ஒட்டிக்குது. அது ஒன்னொன்னா ஒட்டி 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 பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ், லாங் செயின்ஸ் உருவாக்குது நம்மளோட பிளட் வெசல்குள்ள. அதனாலதான் டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கு யார், பை தி வே இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த உலகத்துல யாராலையும் டயபிட்டிஸ குணப்படுத்த முடியாது. டயபிட்டிஸ குணப்படுத்துறதுக்கு மருத்துவம் இல்லை. ஆனா நம்ம டயபிட்டிஸ நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஸோ டயபிட்டிஸ் நம்ம மேனேஜ் பண்றதா இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல உள்ள சீனியை நம்ம குறைக்கணும். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஆக்டிவா இருக்கணும், ஓடணும், எங்க வரணும், டெய்லி வாக்கிங் போகணும். அப்போதான் இந்த ரத்த ஓட்டமும் நல்லா சீரா ஓட ஆரம்பிக்கும். இந்த திக்கா இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டி, அந்த எனர்ஜி நம்ம கொடுக்கறதுனால இந்த சிவப்பு அணுக்கள் ஒன்னொன்னா பிரேக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த சிவப்பு அணுக்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கிற திக்கா இருக்கிற அந்த ரத்தமா ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சிவப்பு அணுக்களை பிரேக் பண்ணி அதை லூஸா தண்ணியா ஆக்குறதுக்கு வந்து இதுக்கு முன்னுக்கு இருந்த ஒரே வழி வந்து தெரப்பி தான். அதாவது நம்ம
பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம உடம்ப நம்ம அசைக்கணும், நம்ம கால் கையை நம்ம அசைக்கணும், நம்ம ஓடணும், நம்ம வரணும், நம்ம ஆக்டிவா வாழணும், அல்லது நம்ம போற அந்த தெரப்பிஸ் வந்து அவங்க நம்மளை டச் பண்ணியோ மசாஜ் பண்ணியோ அந்த பாயிண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணியோ அந்த ரத்த ஓட்டத்தை அவங்க சீர்படுத்துவாங்க, அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ் அவங்க உடச்சு உடச்சு எடுப்பாங்க. ஏன் ரெட் பிளட் செல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருந்தால் அது பிரச்சனையா இருக்கும்? ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ்க்கு நடுவில் ஒரு அயர்ன் மாலிக்யூல் இருக்குது. இந்த இரும்பு மாலிக்யூல் வந்து ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூலை பிடிச்சிக்கிட்டு அது வந்து கொண்டு போயிட்டு தேவைப்படுற செல்ஸ்க்கு கொடுக்கும். ஆனால் நம்மளோட சிவப்பு அணுக்கள் எல்லாம் ஒன்னொன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஆக்சிஜன் அதால கொண்டு போக முடியாது. ஸோ ரத்தம் திக் ஆகுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த ரத்தத்துல ஆக்சிஜன் குறையுது. ஏன்னா அந்த ஆக்சிஜனை கொண்டு போற சிவப்பு அணுக்கள் ஒரு சிவப்பு அணு ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூலை கொண்டு போறதுக்கு பதிலாக நிறைய ரெட் பிளட் செல்ஸ் ஒன்னொன்னா ஒட்டி 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 ரத்தம் அப்படியே திக் ஆகுது. ஸோ டயபிட்டிஸ் என்ற ஒரு நோய், ஓகே, ஸோ அப்படி ரத்தம் திக்க ஆகுறதுனால தான் லைக் டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கு கால் பகுதி போற ரத்தம் ஆக்சிஜன் இல்லாம திருப்பி மேல வர கஷ்டப்பட்டு பல பேருக்கு கால் பகுதியில ஆக்சிஜன் போகாம காலில் உள்ள செல்ஸ் டை பண்ண ஆரம்பிக்குது. அதனால டயபெட்டிஸ் பேஷண்ட் பல பேருக்கு வந்து கால் பகுதியில அந்த சென்சேஷன் குறையும், கால் மறுத்து போகும், கால் புண்ணு ஆனா சரியா ஆறாது. அது மட்டும் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல வந்து பிளட் வெசல்ஸும் இருக்குது, அதே நேரத்துல மைக்ரோ சர்க்குலேட்டிங் பிளட் வெசல்ஸும் இருக்குது. இந்த மைக்ரோ சர்க்குலேட்டிங் பிளட் வெசல்ஸ் வந்து நம்ம நார்மல் பிளட் வெசல்ஸை விட ஒன்னும் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். ஸோ நம்ம நம்ம ரத்தம் நேச்சுரலா தண்ணியா இந்த சிவப்பு அணுக்கள் தனித்தனியா இருந்தாதான் அந்த சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ்களுக்கு நம்ம ரத்தமும் போகும். ஆனா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரத்தத்துல சீனி அதிகமா இருக்கிறதுனால அந்த அந்த ரத்தம் திக்காகி ரெட் பிளட் செல்ஸ் ஒன்னொன்னு ஒட்டுறதுனால நம்ம ரத்தம் வந்து சரியா நம்மளோட கண்ணு சுத்தி இருக்கிற மைக்ரோ சர்க்குலேட்டிங் பிளட் வெசல்ஸ்க்கு அதனால போக முடியாது. அதனால என்ன நடக்கும்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கண் பார்வை குறைய ஆரம்பிக்கும். ஸோ டயபெட்டிஸ் என்ற ஒரு நோய் அடிப்படையா வர்றதுக்கு காரணம் நம்மளோட கணையம் என்ற அந்த ஆர்கன் சரியா வேலை செய்யல. ஆனால் டயபெட்டிஸ் நோயோட நெகட்டிவ் ஹெல்த் இஃபெக்ட் எல்லாமே எப்ப இந்த ரத்த ஓட்டம் திக்காயி இந்த ரத்த ஓட்டம் சீரா இல்லையோ அப்பதான் நடக்குது. இந்த காலு மறுத்து போறதும் இந்த கண் பார்வை குறையறதும் எல்லா ஹெல்த் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் வந்து இந்த ரத்த ஓட்டம் சீரா இல்லாம இருக்கிறதுனாலதான். அண்ட் இதுதான் எல்லா விதமான ஹீலர்ஸும் ரத்த ஓட்டத்தை சரிப்படுத்துறோம்னு பார்த்து இந்த ரத்த ஓட்டத்தை சரிப்படுத்துற மாதிரி தெரப்பிஸ் எல்லாம் செஞ்சாங்க. யோகாவா இருக்கட்டும், அக்யூபங்கச்சரா இருக்கட்டும், ஃபார் ஆல் த்ரூ அவுட் லைஃப் நம்மளோட எல்லா விதமான ஹீலிங் மொடாலிட்டியும் இந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுல தான் இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம இப்ப இந்த கம்பெனியோட ப்ராடக்டை பார்ப்போம். ஏன் இந்த ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் என்ன செய்யும்? இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஹேண்ட் ஹெல்த் டெராஹர்ட்ஸ் எமிட்டர். ஒரு ஹேண்ட் ஹெல்த் டெராஹர்ட்ஸ் எமிட்டர், நம்ம வந்து நம்ம ஒரு கருவியை பயன்படுத்தி டெராஹர்ட் ஃப்ரீக்குவன்சியை வெளியாக்குறப்ப முதல் நம்ம பார்த்த அந்த ஃப்ரீக்குவன்சி ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சி கான்செப்ட்ல வந்து அனுப்புறதுக்கும் ரிசீவ் பண்றதுக்கும் ஒரே ஃப்ரீக்குவன்சி இருந்தா அது ரெண்டுக்கு நடுவில் எனர்ஜி டிராவல் பண்ணும். இந்த மனித உடம்பு வந்து டெராஹர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சிக்கு டியூன் பண்ணிருக்கப்பட்ட ஒரு கருவி, ஒரு சதையால செய்யப்பட்டிருக்கிற ஒரு கருவி. ஸோ ஒரு டெராஹர்ட்ஸ் ரிசீவர் பாடிக்கு நம்ம ஒரு கருவி பயன்படுத்தி டெராஹர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சி அனுப்புறப்ப அந்த ஃப்ரீக்குவன்சி மூலியமா எனர்ஜி டிராவல் பண்ணுது. இந்த எனர்ஜி வந்து நம்மளோட ஒவ்வொரு செல்ஸ்குள்ள இருக்கிற வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா இருக்க எனர்ஜி has to go somewhere, right? So it's absorbed by our cells and adu over cells oda energy level increase pannudhu. Cells oda energy level increase aavurappa enna nadakkona the cells ellame faster move panna aarambikkum. It starts to vibrate faster. So unhealthy cells, erindhu pora kattathile irukkira cells, cancer cells, like damage ana cells, eppadi patta cells a irundhalum அந்த செல்ஸ் ஹெல்த்தியா இல்லைனா அந்த அடிஷனல் எனர்ஜி வரப்ப அந்த அன்ஹெல்தி செல்ஸ்லாம் டை பண்ணிடும். நம்மளோட சிவப்பு அணுக்கள் அந்த எனர்ஜி எல்லாமே அப்சார்ப் பண்ணிட்டு அது அடிஷ்னலா வைப்ரேட் பண்றப்ப அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற சிவப்பு அணுக்கள் எல்லாமே ஒன்னொன்னா லூஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட நம்ம உடம்புக்குள்ள வந்து ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஆரம்ப கட்ட செல்ஸ். அதாவது நம்ம மனித உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் அதுக்கு அந்த உறுப்புக்கு அந்த வேலையை செய்யற ஒரு செல் இருக்கும்.
லிவர்னா லிவர் செல் இருக்கும், பிரெயின்னா பிரெயின் செல் இருக்கும், கிட்னினா கிட்னி செல் இருக்கும். ஆனா இந்த எல்லா செல்ஸும் ஆரம்பிக்கிறப்ப அது வந்து ஒரே செல்லா தான் அது ஆரம்பிச்சிச்சு. அந்த அந்த ஆரம்ப கட்ட செல்க்கு பேரு தான் ஸ்டெம் செல். நம்ம ஒரு மனித உடம்புல இயற்கையா ஸ்டெம் செல்ஸ் வந்து போன் மேரோ இருக்குதுல, அந்த எலும்புக்கு நடுவுல இருக்கிற அந்த இடம், அதுக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேர் எனக்கு சரியா தெரியல. ஆனா நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் வந்து அந்த எலும்புக்கு நடுவுல உள்ள இடத்துலதான் அது வந்து உற்பத்தி பண்ணப்படும். ஸோ அந்த டெரஹர்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து 20 to 30 centimeters இந்த கருவிக்கு வெளியே பாயிறதுனால, அது வந்து நன் அயோனைசிங்கா இருக்கிறதுனால அது ஃபுல்லா நம்ம உடம்புக்குள்ள பெனட்ரேட் பண்ணும். ஸோ நம்மளோட நம்மளோட பிளட் செல்ஸ்க்குள்ள அந்த எனர்ஜி போறப்ப நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் எல்லாமே அடிஷ்னலா வைப்ரேட் பண்ணி நம்மளோட ரத்தம் நல்லா ஸ்மூதா சீரா ஓட ஆரம்பிக்கும். இந்த டெராஹர்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து அன்ஹெல்த்தியான செல்ஸோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றப்ப அந்த அன்ஹெல்த்தி சிக்ஸ் செல்ஸ் எல்லாமே டை பண்ணிடும். ஏன்னா அது அப்படியே அந்த எனர்ஜி தாங்க முடியாம அது அப்படியே லைக் டிஸ்ட்ராய் ஆயிரும். அண்ட் அந்த எனர்ஜி நம்ம எலும்புக்குள்ள போய் அந்த எலும்போட போன் மேரோவை அது ஆக்டிவேட் பண்றப்ப அது நம்ம உடம்போட நேச்சுரல் ஸ்டெம் செல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து நம்ம மனித உடம்போட தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற தன்மையை அது அவேக்கன் பண்ணும். ஏன்னா நம்ம ரத்த ஓட்டம் சீராக ஓடுறப்ப நம்ம உடம்பு நிறைய ஸ்டெம் செல்ஸ் உருவாக்குறப்ப நம்பர் ஒன் நம்ம உடம்புக்கு எல்லா பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் நல்லா ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கும், கெட்ட கெட்ட செல்ஸ் எல்லாமே டை பண்ண ஆரம்பிக்கும். ரெண்டாவது நம்மளோட ஸ்டெம் செல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுனால நம்ம உடம்புக்கு எங்கெங்கெல்லாம் செல் குறையுதோ அங்கங்கெல்லாம் நம்ம உடம்பு இந்த மனித உடம்பு வந்து ஸ்டெம் செல்ஸ் உருவாக்கி அந்த செல்ஸை ரிப்ளேஸ் பண்ணும். நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்கிற மைக்ரோ சர்க்குலேஷன், மூளைக்கு போற ரத்த ஓட்டமோ கண்ணுக்கு போற ரத்த ஓட்டமோ, இந்த மைக்ரோ சர்க்குலேஷன் எல்லாமே அது அப்படியே லைக் இம்ப்ரூவ் ஆயிடும். ஏன்னா அந்த ரத்தம் திருப்பி நல்லா தண்ணியா ஓடுறப்பதான் அந்த மைக்ரோ சர்க்குலேட்டிங் பிளட் வெசல்ஸ்க்குள்ள இந்த ரத்தம் போகும். ஸோ இந்த ஐ டெராகேர் டிவைஸ் ஒரு ஹேண்ட் ஹெல்ட் டெராஹர்ஸ் எமிட்டர். இது வெளியாக்குற டெராஹர்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து சேஃபா நம்ம உடம்புக்குள்ள பெனட்ரேட் பண்ணி ஹெல்த்தியான செல்ஸை சார்ஜ் பண்ணி அன்ஹெல்த்தியான செல்ஸை கில் பண்ணி ஹெல்த்தியான செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹோல் பாடியோட ஆக்டிவேஷனுக்கு வருது. நம்ம உடம்பு ஃபுல்லா சரியா மறுபடியும் நல்லா ரத்த ஓட்டம் ஓடி நல்லா ஆக்சிஜன் வந்து நல்லா ஹோல் பாடிக்கு நியூ ஸ்டெம் செல் ப்ரொடக்ஷன் வந்து இது வந்து நம்ம மனித உடம்போட தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற தன்மையை சப்போர்ட் பண்ணுது. அதனால்தான் நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், இது வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ் இல்லை. ஏன்னா இந்த டிவைஸோட வேலை வந்து எந்த ஒரு நோயும் குணப்படுத்துறது இல்லை. இந்த உலகத்துல எல்லா விதமான தெரப்பியும் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அதனால இதுவும் ஒரு ரத்த ஓட்டத்தை இப்ப முன்பு தொட்டு சீராக்குன அதே ரத்த ஓட்டத்தை இப்ப டெராஹர்ஸ் ஃப்ரீக்வன்சியை பயன்படுத்தி டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம இந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுனாலதான் இந்த கருவி வேலை செய்யுது. இந்த உலகத்துல யார் யாருக்கெல்லாம் ரத்தம் இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் இந்த கருவி வேலை செய்யுது. அதனால நம்ம டிவைஸோட ரெஸ்பான்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காலையும் யூரோப்லயும் பல இடத்துலயும் ரொம்ப ஹாட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த டிவைஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி. யூசர் ஃப்ரெண்ட்லிக்கு நான் ரொம்ப நான் விரும்பி சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளா ஒண்ணுதான். 500 வருஷத்துக்கு முன்னுக்கு இருட்டான காலத்துல உங்களுக்கு வெளிச்சம் வேணும், சரி 500 வருஷத்துக்கு முன்னுக்கு ராத்திரி நேரத்துல இருட்டுல உங்களுக்கு வெளிச்சம் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெருப்ப ஆரம்பிக்கிற அந்த நாலேஜ் இருக்கணும், அல்லது ஒரு நெருப்ப ஆரம்பிக்க தெரிஞ்சவர்கிட்ட நீங்க போகணும், அப்பதான் இருட்டுல உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஆனா இப்ப 2023ல நம்மளுக்கு அந்த நெருப்ப ஆரம்பிக்கிற அறிவு இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஒரு டார்ச் லைட் எடுத்து ஒரு பட்டன் அமுத்துனா வெளிச்சம் வந்துடுது. பல பேருக்கு ஒரு டார்ச் லைட் கூட எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாது. ஆனா தெரியாத பத்தி அதுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒரு பட்டன் அமுத்துனா வெளிச்சம் வந்துருது, பட்டன் அமுத்த தெரிஞ்சா போதும். அதே மாதிரி முன்பு காலத்துல 500 வருஷத்துக்கு முன்னுக்கோ இல்லை ஈவன் 20 வருஷத்துக்கு முன்னுக்கோ உங்களுக்கு உங்களோட உடல் நலம் வந்து அந்த அளவுக்கு சரியா இல்லாம நீங்க உங்களோட ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு எப்படி உங்க உடம்போட ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியணும், அல்லது அந்த அறிவை வச்சிருக்கிற ஒரு
தெரப்பிஸோ ஒரு அக்யூபங்கச்சரோ ஒரு மசாஜோ ஒரு யோகாவோ ஒரு ஆயுர்வேதாவோ அந்த அறிவை வச்சிருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட நீங்க போகணும். ஆனா இப்ப 2023ல ஒரு டார்ச் லைட் மாதிரி நீங்க ஒரு டிவைஸ்ல ஒரு பட்டனை அமுத்தி அந்த டிவைஸ் வெளியாக்குற அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்க உங்க உடம்புல காட்டுறப்ப உங்க உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா சீரா ஓட ஆரம்பிக்குது. இது வந்து உண்மையிலேயே சொல்ல போனா நம்ம டெக்னாலஜி நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்கிற ஒரு ஒரு பிளெஸிங். எப்படி ஒரு காலத்துல இருட்டுல நம்ம வாழ்ந்தோம், ஆனா இப்ப நம்ம டார்ச் லைட்டை பயன்படுத்தி ஒரு பட்டன் அமைத்தி நம்ம வெளிச்சத்தை வர வர வைக்கிறோமோ, முன்பு ஒரு காலத்துல நம்ம வந்து மருத்துவர்களையோ மற்றவங்களை நம்பி இருந்து நம்ம ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துற வேலையை அவங்க கிட்ட விட்டு இருப்போம். ஆனா இப்ப நம்மளும் ஒரு கருவியை வாங்கி அந்த கருவியை பயன்படுத்தி நம்ம ரத்த ஓட்டத்தை நம்ம சீராக்கலாம். அதுதான் இந்த ஐ டெரக்க கொண்டு வந்திருக்கிற ஒரு புதுமையான விஷயம். இந்த கருவி பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லா விதமான சர்டிபிகேட்ஸும் பேட்டன்ஸும் இருக்குது. இதோட சேஃப்டி அண்ட் இஃபெக்டிவ்னஸ் இஸ் ப்ரூவன். இந்த கம்பெனிக்கு பின்னால பெய்ஜிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து 62 கிளினிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குது. இந்த டிவைஸை நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு ரேடியேஷன் இல்லை. பிகாஸ் இந்த டிவைஸ் நீங்க வந்து ஒரு இஎம்எஃப் டெஸ்டரை பயன்படுத்தி அதை நீங்க இந்த டிவைஸ் மேல கா அதை நீங்க இந்த டிவைஸ் மின்னுக்கு நீங்க வச்சீங்கன்னா ஒரு ரேடியேஷன் எதுவும் அது காட்டாது. அது இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு கேத்தல் பக்கத்துல நீங்க பார்த்தாலே இவ்வளோ ரேடியேஷன் இருக்குது. அது நீங்க லேப்டாப் பின்னால வச்சாலும் ரேடியேஷன் இருக்கும். ஆனா இதை நீங்க நம்மளோட கருவி மின்னுக்கு நீங்க வச்சீங்கன்னா, நம்ம ஐ டெராக்கே டிவைஸை டைரக்டா அதுல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ரேடியேஷனும் இருக்காது. அதுக்கு காரணம் இந்த டிவைஸ் வந்து ரேடியேஷன் வெளியாக்காது. இந்த டிவைஸ்க்குள்ள இருக்கிற கிறிஸ்டல்ஸ் வந்து டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சியை மட்டும்தான் அது வெளியாகும். ஸோ அதான் இந்த கருவியோட வேலை. இந்த ஃப்ரீக்குவன்சி வந்து உடம்புக்குள்ள பெனட்ரேட் பண்ணோம், நல்ல செல்ஸ்க்கு எனர்ஜி கொடுத்து பலப்படுத்தும், டேமேஜ் ஆன செல்ஸ்க்கு எனர்ஜி கொடுத்து அதை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடும். அப்புறம் ரத்த ஓட்டத்துல எங்கெங்கெல்லாம் அடைப்புகள் இருக்குதோ அந்த அடைப்புகள் எல்லாமே வெளியாக்கிறோம். ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ரத்த ஓட்டம் நல்லா சீராகிறதுனால உடம்பு முழுவதும் ஆக்சிஜன் போவோம், ஸ்டெம் செல்ஸ் திருப்பி ஸ்டெம் செல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும், இந்த மனித உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்க ஆரம்பிக்கும். அண்ட் எப்படி இதே வேலையை முன்பு ஒரு மருத்துவரை வச்சு நம்ம செஞ்சோம், ஆனா இப்ப நம்ம ஒரு கருவியை பயன்படுத்தி யார் வேணாலும் இதை செய்யலாம். பிள்ளைங்களுக்கு செய்யலாம், வயசானவங்களுக்கு செய்யலாம், நீங்க உங்களுக்கே சொந்தமா இதை செஞ்சுக்கலாம், நீங்க மற்றவங்களுக்கு செய்யலாம், வீட்டில் உள்ள எல்லாரும் இதை ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் யார் யாரெல்லாம் இந்த கருவியை பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அது நம்ம பார்த்த மாதிரி இந்த இஃபெக்ட் எல்லாமே நடக்கும். ஓகே, இந்த கருவியை யார் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது? நம்பர் ஒன், பிரெக்னன்ட் விமன் இதை பயன்படுத்தக்கூடாது. நம்பர் டூ, யார் யாருக்கெல்லாம் உடம்பு உள்ளுக்கு ஏதாவது ஒன்று இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கீங்களோ, வேதா நீங்கள் ஹார்ட்ல நீங்கள் ஸ்டென்ட்டோ பேஸ் மேக்கர் போட்டிருந்தாலும், உங்களுடைய எலும்புகளில் நீங்கள் இரும்பு இம்ப்ளான்ட் பண்ணியிருந்தாலும், அந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே டைரக்டாக நீங்கள் அந்த கருவியை நீங்கள் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து அந்த கையில் இம்ப்ளான்ட் ஹேங் ஆன். ஓகே, இதான் என்னோட கருவி. ஸோ இம்ப்ளான்ட் இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோமே, எங்கே நீங்கள் பயன்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம். இருதயத்துல ஸ்டென்டோ பேஸ் மேக்கரோ இருக்குன்னு வச்சுக்கோமே, இதை டைரக்டா இருதயத்துக்கு மேல பயன்படுத்துறதுக்கு பதிலா நீங்க மற்ற இடத்துல நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா ரத்த ஓட்டம் ஹோல் பாடி இஸ் கனெக்டட். ஸோ நீங்க எங்கெங்கெல்லாம் இதை பயன்படுத்துறீங்களோ அங்கங்கெல்லாம் ரத்த ஓட்டம் சீரா ஓட ஆரம்பிக்கும். மூணாவது, உங்க கையில புண்ணுகளோ உடைஞ்ச எலும்போ அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்தா அந்த ஓப்பன் வூன் மேல நீங்க இதை பயன்படுத்தக்கூடாது, எலும்புகள் மேல நீங்க இதை பயன்படுத்தக்கூடாது. நாலாவது, உங்க கண்ணில் நீங்க லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணிருந்தீங்கன்னா கான்டாக்ட் லென்ஸ் இல்லை, லைக் சம்டைம்ஸ் பீப்புள் வந்து கேட்டராக்ட் சர்ஜரிக்கு போறப்ப அவங்க கண்ணில் ஒரு லென்ஸ் அவங்க இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணவங்க கண் டைரக்டா கண்ணுக்கு மேலே இதை பயன்படுத்தக்கூடாது. ஆனா இது அடிப்படையாக ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துற ஒரு தெரப்பி ப்ராடக்டா இருக்கிறதுனால இதை நீங்க புண்ணுல பயன்படுத்தாதீங்க, இம்ப்ளான்ட் மேலே பயன்படுத்தாதீங்க, கண்ணில் லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணிடுது அங்கே பயன்படுத்தாதீங்க. ஆனால் மற்ற இடத்துல ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்துங்க. கை பாதத்துலேயும் கால் பாதத்துலேயும் தொடையிலையும் கழுத்துக்கிட்டேயும் எங்கெங்கெல்லாம் சேஃபாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த இம்ப்ரூவ் ஆகிற ரத்த ஓட்டம் ஹோல் பாடி கேரி பண்ணும். ஓகே,
ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி கை பாதம் கால் பாதம் இது ரெண்டும் ஏன் நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா நீங்கள் ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜ்கெலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். நம்ம கையில் இப்படி அமுத்துற அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஹோல் பாடி ரத்த ஓட்டத்தை அது சீர்படுத்தும். அதே மாதிரிதான் நம்மளோட கால் பாதமும், கால் பாதமும் நம்மளோட உடம்போட ஒவ்வொரு பகுதியிலையும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த டிவைஸை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு டாக்டர் மாதிரி அறிவு இது அதுன்னு எதுவும் தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்படுற ஒரே விஷயம் வந்து நீங்கள் வந்து இந்த 10 இடத்துல மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிருந்தா போதும். நீங்கள் இந்த கருவியை பயன்படுத்துறது வந்து நீங்கள் இந்த 10 இடத்துலையும் நீங்கள் இதை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த 10 இடத்துல பயன்படுத்துறது வந்து ஹோல் பாடி ரத்த ஓட்டத்தை அது சீர்படுத்தும். கை பாதம், கால் பாதம், முதுகெலும்பு, தலைக்கு மேலே. இந்த தலைக்கு மேலே சொல்றது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு ப்ரிகாஷன். உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால், நீங்க இந்த கருவியை தலைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. ஏன்? வெரி சிம்பிள். நீங்க எங்கெங்கெல்லாம் இந்த கருவியை நீங்க பயன்படுத்துறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் ஆன் பண்ண போறேன்னா கொஞ்சம் சத்தமா இருக்கும். நீங்க எங்கெங்கெல்லாம் இந்த கருவியை நீங்க பயன்படுத்துறீங்களோ அங்கெங்கெல்லாம் உங்களோட ரத்த ஓட்டம் நல்லா சீரா ஓடும். ஆனா நீங்க இந்த 10 இடங்களை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சு இந்த 10 இடத்துல மட்டும் நீங்க சரியா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 வாட்டி நீங்க இந்த கருவியை பயன்படுத்தி இந்த 10 இடத்துல நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா இதனால உங்களோட ஹோல் பாடி ரத்த ஓட்டமும் நல்லா சீராக வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 2 வாட்டி இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இதனால உங்களுக்கு வந்து நிறைய விதமான ஹெல்த் இஃபெக்ட்ஸ் நடக்கும். இந்த டிவைஸை 1 வாட்டி இந்த ஒரு தெரப்பியில் பயன்படுத்துறது வந்து என்ன கேட்டிங்கன்னா, லைக் நீங்கள் ஒரு லபிக்குறாங்க ஒரு 1 ஹவர் ஜாகிங் போகிறதுக்கு சமம். ஸோ இது ஆனா இப்ப அதே ரத்த ஓட்டத்தோட இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இல்ல நீங்க ஜஸ்ட் வீட்டுல ரெஸ்ட் பண்ணிக்கிட்டே ஒரு கருவியை நீங்க பயன்படுத்துறப்ப உங்க ஹோல் பாடியோட ரத்த ஓட்டமும் இம்ப்ரூவ் பண்ணி அதே இஃபெக்டை நீங்க பார்க்கலாம். ஸோ முத நான் டயபிட்டிஸ் என்ற எக்ஸாம்பிள் சொன்னேன். டயபிட்டிஸ் வந்து யாராலையும் குணப்படுத்த முடியாது, ஆனா டயபிட்டிஸை நம்ம மேனேஜ் பண்ணலாம். எப்படி மேனேஜ் பண்றது? ஒரு பக்கம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட சீனியை குறைக்கணும், இன்னொரு பக்கம் நம்ம வந்து நம்ம ஆக்டிவா இருக்கணும், நம்ம ரத்த ஓட்டத்தை நல்லா சீரா வச்சிருக்கணும். அப்பதான் இந்த உடம்பு வந்து அப்பதான் இந்த ரத்த ஓட்டம் நல்லா சீரா ஓடும். ஸோ இந்த கருவியை பயன்படுத்துறது வந்து நீங்க உங்க உடம்ப ஆக்டிவா வச்சிருக்கிற கேட்டகரியில இது வரும். நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல ஒரு ஒன்றும் நிறைய சீனியர் தான் உங்க டயபிட்டிஸ் பிரச்சனை மோசமா தான் ஆகிட்டு இருக்கும். அது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஆனா நீங்க சாப்பாடோ நீங்க நல்லா மேனேஜ் பண்ணிக்கிட்டு நீங்க ஆக்டிவாவோ நீங்க இல்லைன்னா உங்க ரத்த ஓட்டம் நல்லா திக்காகி அதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்க உங்க சாப்பிட்ற சாப்பாடுல உள்ள சீனியர் நீங்க பார்த்துக்கிட்டு அதே நேரத்துல ஒவ்வொரு நாளும் இந்த கருவியை நீங்க பயன்படுத்தி உங்க ரத்த ஓட்டத்தை நீங்க சீராக்குனீங்கன்னா அது வந்து உங்களோட டயபிட்டிஸை மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த கம்பெனியில் இருக்கிற நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் நான் அப்புறம் காட்ட போகிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் இந்த கம்பெனியோட பிளானை நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் காட்ட போகிற பிளான் வந்து மலேசியா பிளான். இங்கே பல பேர் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரெக்கக்னைஸ் பண்ணுற நிறைய பேர் வந்து ஐ திங்க் யூ கேஸ் ஆர் லிஸனிங் ஃப்ரம் இந்தியா. வெல்கம். இந்தியாவோட மார்க்கெட்டிங் பிளான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ மேபி நான் வந்து இங்க இந்த மார்க்கெட்டிங் பிளான் செக்ஷனை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நம்ம நிறைய ப்ராடக்ட் டெஸ்டிமோனியலுக்கு போயிடலாம். அப்புறம் மிஸ்டர் கோவிந்த் மேபி மீட்டிங்ல இருந்தாருன்னா அவர் இறுதியாக ஒரு 10 நிமிஷம் நம்மளோட க்ளோசிங் ஸ்பீக்கரை நம்ம பேச கேட்கலாம். ஆனா அவரு மிஸ்டர் கோவிந்த் இன்னைக்கு நம்மளோட சப்போஸ் ஸ்பீக்கர். அவருக்கு நிறைய கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அவராலையும் மிஸ்டர் ரெகோவாலையும் இன்னைக்கு மீட்டிங்ல கலந்துக்க முடியல. அவங்க சொன்னாங்க எஸ் வணக்கம் சார், இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க.
சோ மேபி நம்ம லைக் ஐ சேட் மார்க்கெட்டிங் பிளான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம், நேரம் நம்ம டெஸ்டிமோனியலுக்கு போகலாம், அப்புறம் நம்ம க்ளோசிங் கொஞ்சம் பேசலாம். இந்தியா மார்க்கெட்டிங் பிளான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் மேபி அப்புறம் டைம் இருந்தால் கொஞ்சம் ஷோ பண்றேன். ஓகே, ஸோ இந்த கம்பெனியில வந்து வேர்ல்டு வைட் ரஃப்லி ஒரே மார்க்கெட்டிங் பிளான் தான். நாடுகள்ல வந்து சில சில வித்தியாசங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொருளோட விலையில வித்தியாசங்கள் இருக்கும். ஏன் இந்த பொருளோட விலையில வித்தியாசங்கள் இருக்குது? அது அந்தந்த நாட்டோட ரூல்ஸ் படி பொறுத்து இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கருவி வந்து மலேசியால, இந்தோனேஷியால, பிலிப்பீன்ஸ்ல பாத்தீங்கன்னா 320 USD, சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா 350 USD, யுஎஸ் அமெரிக்கால பாத்தீங்கன்னா 380 USD, யூரோப்ல பாத்தீங்கன்னா 499 USD, இந்தியால பாத்தீங்கன்னா 463 USD. அது காரணம் டாக்ஸஸ், கஸ்டம், ஸ்டஃப் லைக் தட். பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா 437 USD. ஸோ இந்த பொருளோட விலை வந்து நம்ம கண்ட்ரி எந்தெந்த நாட்டில் இருக்குதோ அந்தந்த நாட்டோட சிச்சுவேஷனை படி இந்த பொருளோட விலை கொஞ்சம் மாறும். இருந்தாலும் எல்லா பொருளுக்கும் ஒரு பிவி, பிவி என்று சொல்லப்படுற ஒரு பாயிண்ட் வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இந்த பாயிண்ட் வேல்யூ வந்து 250 PV, மலேசியாவில் மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 200 PV. ஸோ நம்ம கம்பெனியோட எல்லா இன்கமும் இந்த பிவியை பொறுத்து தான் இருக்கு. அண்ட் இது ஒரு குளோபல் பிஸ்னஸாக இருக்கிறதுனால நீங்க இந்த ப்ராடக்ட் நீங்க உலகத்துல எந்த நாட்டில் நீங்க கஸ்டமரை தேடினாலும் அவங்க வந்து கம்பெனிக்கு டைரக்டா உங்க பேக் ஆஃபீஸ் மூலியமா ஒரு கிரெடிட் கார்டு லிங்க், ஒரு பேபால் லிங்க் நீங்க அனுப்பி நீங்க பேமெண்ட்டை வாங்கலாம். கம்பெனியே அந்தந்த லெட்ஸே நீங்க வந்து நைஜீரியால ஒரு கஸ்டமர் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோமே, நைஜீரியாவுக்கு நீங்க போயிட்டு ஒரு ஆளை நீங்க பாத்துட்டீங்க, நீங்க நைஜீரியாவுக்கு போயிட்டு அவருக்கு அந்த டிவைஸை நீங்க கொடுக்கணும், அந்த காசை வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா கம்பெனி வந்து வேர்ல்டு வைட் இருக்குது. பிரைஸ் நைஜீரியான்னு ஒன்று இருக்குது, கென்யால ஒரு பிரான்ச் இருக்குது, கம்பெனிக்கு பிரைஸ் இன்டர்நேஷனல் பேர்ல கென்யால ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. பேன் ஆப்பிரிக்கன் பைனான்சியல் சிஸ்டம்னால ஆப்பிரிக்காவில் உள்ள எந்த நாடும் அந்த கென்யா அக்கௌண்ட்டுக்கு அவங்க காசு அனுப்பலாம். ஸோ நைஜீரியாவில் நீங்க ஒரு கஸ்டமரை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பேபால் லிங்க் அனுப்புனீங்கன்னா அவர் அந்த லிங்க்ல அவருடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை போட்டு அந்த பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அல்லது அது அவர் செய்ய அவர் தயாரா இல்லைன்னா அவர் வந்து பிரைஸ் இன்டர்நேஷனல் கென்யாவோட பேங்க் அக்கௌண்ட்க்கு அந்த காசை போட்டு அஃபிஷியல் கம்பெனி அக்கௌண்ட்க்கு காசை போட்டாலும் அந்த ரிசீட்டை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அல்லது எப்படியோ அனுப்புனா போதும், அந்த ரிசீட்டை நீங்க உங்க பேங்க் ஆஃபீஸ்ல நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் உங்க அக்கௌண்ட்க்கு வந்துடும். ஸோ இப்போ அவரை ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப நீங்க கண்ட்ரி ரீஜன் ஆப்ரிக்கான்னு செலக்ட் பண்ணி, கண்ட்ரி நைஜீரியான்னு செலக்ட் பண்ணி, அங்குள்ள விலையை போட்டு நீங்க இந்த பொருளை டெலிவரிக்கு நீங்க போட்டுட்டீங்கன்னா இந்த பொருள் வந்து அவருக்கு நைஜீரியா ஸ்டாக்கிஸ் மூலியமா இலவசமா அனுப்பப்படும். ஸோ நீங்க இந்தியாவில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்க வேலை ஜஸ்ட் வேர்ல்டு வைட் கஸ்டமர்ஸ் தேடுறது தான். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்குதோ நம்ம இன்டர்நேஷனல் பேக் ஆஃபீஸ் மூலியமா நீங்க பொருள் அனுப்பலாம். யார் யாரெல்லாம் நீங்க இந்த கம்பெனிக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்களோ அவங்க மூலியமா உங்களுக்கு 7 விதமான போனஸஸ் கிடைக்கும். ஆரம்ப கட்டத்தில் 3 விதமான போனஸஸ் தான் கிடைக்கும். இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம டெஸ்டிமோனியல்ஸ்க்கு போகிறேன், பிகாஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி மலேசியாவோட விலைகளும் மலேசியாவோட பிவியும். அண்ட் இது வந்து லைக் இந்த பொருளோட பயனை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் சம்டைம்ஸ் மலேசியாவில் இது பண்ணுவோம். மலேசியாவில் இந்த பொருளோட விலை வந்து 1440 வெள்ளி, அதாவது 1440 மலேசியா ரிங்கே. அந்த 1440 நீங்கள் வந்து 365 வகுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு வந்து 3.95 ரிங்கேட் தான் வரும். இந்த 4 ரிங்கேட் வந்து மலேசியால பசியாருக்கு கூட பத்தாது, உண்மையை சொல்ல போன. ஸோ உங்க உடம்போட வலிகளோ, உங்க உடம்போட ரத்த ஓட்டத்தையோ, உங்க உடம்போட உடல் நலத்தையோ பேணி காக்குற ஒரு கருவிக்கு நீங்க பசியாருக்கு கட்டுற காசை கூட நீங்க வெளியாக்கலன்னா எப்படி நம்ம உடல் நலத்தை டேக் கேர் பண்றது? இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்க இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீங்க இந்தியாவில் கட்டுற விலையை நீங்க எடுத்து 365 வகுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. அதே பணத்தை நீங்க அந்த ஒரு நாள் எது எதுக்கோ செலவு பண்ணிருக்கலாம், ஆனா உங்க உடல் நலத்துக்கு நீங்க செலவு பண்றீங்களா? அதை நீங்க பார்க்கணும். அண்ட் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒருத்தரை இந்த கம்பெனிக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த 250 PV-ல இருந்து
10% 25 USD உங்களுக்கு ஸ்பான்சர் போனஸா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த 250 பிவில இருந்து 70 USD நினைக்கிறேன், ஒரு மேபி இந்தியாவில் இது கொஞ்சம் கூட கிடைக்கும், ஒரு 75 USD கிட்ட கிடைக்கும் நினைக்கிறேன். ப்ராடக்ட் பாயிண்ட் ஒன்று கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளான் படி உங்களுக்கு லெஃப்டில் ஒரு ஆள் வந்து இவரை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுற போய் தான் அந்த ஸ்பான்சர் போனஸ் ஸ்பான்சர் ப்ராடக்ட் பாயிண்ட், இந்த பக்கம் இன்னொரு ஆளை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி எங்கே ஒரு ஸ்பான்சர் போனஸ் ஒரு ஸ்பான்சர் ப்ராடக்ட் பாயிண்ட், அப்புறம் லெஃப்டில் ஒரு ஆள் ரைட்டில் ஒரு ஆள் வந்ததுனால ஒரு லெவல் பேரிங் வந்து ரெண்டு பேரை நீங்கள் இந்த கம்பெனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வாங்குற அந்த விலையில ஒரு 81% திருப்பி இன்கமாக வந்துடுது. அதே இது நீங்கள் ரெண்டு கோல் கோல் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா 3700 இது எல்லாமே ரிங்கேட்டில் இருக்குது, டைமண்ட் டைமண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டின அந்த விலையை திருப்பி வந்துடுது, 14400 வெள்ளி வந்துடுது. ஸோ இதுவும் இன்ஃபினிட்டிக்கு பே அவுட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மார்க்கெட்டிங் பிளான் எல்லாமே நிறைய விஷயங்கள் இப்படி இருக்குது. இது வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பிளான் பேசுகிற ஒரு செக்மெண்ட் இல்லை, ஆனால் நான் கடைசியாக ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ப்ராடக்டோட கொஞ்சம் டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணிடலாம். ஸோ இந்த கம்பெனியோட எல்லா டெஸ்டிமோனியலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து வழியில் உள்ளவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு உடம்பு வலிக்குதுன்னா எதனால உடம்பு வலிக்குது? ஏன்னா அவங்களோட உடம்பு மசில்க்கு வந்து அந்த நேரத்தில் அவங்க உடம்போட பாரத்தை தாங்கிறதுக்கு சக்தி இல்லாமல் அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் அந்த மசில்ஸ் கால்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ கால் உடம்போட பாரத்தை தாங்க முடியாமல் கால் வலிக்குதுன்னா அந்த கட்டத்தில் தான் எல்லாரும் ஜிம்முக்கு போகணும், எக்ஸசைஸ் போகணும், டெய்லி 2 வாட்டி வாக்கிங் போகணும். ஆனால் வலிக்கிறப்ப தான் பல பேர் இதை செய்ய மாட்டாங்க, ஏன்னா வலிக்குது இன்னும். ஆனால் வலி இருந்தாலும் அந்த வலிக்கு மேலே நீங்கள் ஒரு கருவியை பயன்படுத்தி அதே வாக்கிங் போனால் எப்படி ரத்த ஓட்டம் சீராகுமோ அதே மாதிரி நீங்கள் ஒரு கருவியை பயன்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குறீங்கன்னா வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியாத அம்மாவும் வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் நடந்துருவாங்க. ஏன்னா இந்த கருவியை பயன்படுத்தி ரத்த ஓட்டம் சீராக்கி நம்ம உடம்புக்கு நம்ம மசில்ஸ்க்கெல்லாம் பலம் வந்து அது வந்து ஒரு கருவியை பயன்படுத்தி நம்ம டெய்லி 2 வாட்டி ஒவ்வொரு வாட்டியும் 1 மணி நேரம் வாக்கிங் போனால் என்ன நடக்குமோ அதுதான் இப்போ நம்ம ஒரு கருவியை பயன்படுத்தி டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம உடம்பை நம்ம பலப்படுத்துகிறோம், வலியை குறைக்கிறோம். அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணை சுற்றி இதை யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட கண் பார்வை இம்ப்ரூவ் பண்ணோம். பிகாஸ் நம்ம கண்ணை சுத்தி நிறைய மைக்ரோ சர்க்குலேட்டிங் பிளட் வெசல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கருவியை பயன்படுத்தி நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கி இந்த சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ்க்குள்ள நம்ம ரத்தத்தை அனுப்புறப்ப கண் பார்வை இம்ப்ரூவ் பண்ணோம், யோசிக்கிற விதம் இம்ப்ரூவ் பண்ணோம், ஏன்னா பிரெயின் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் பண்ணோம். அது மட்டும் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறைய ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இல்லைன்னா வயசானவங்களுக்கும் அவங்க ரொம்ப உடம்ப மூவ் பண்ணாம இருந்தாங்கன்னா இந்த உடம்பு திருப்பி மூவ் பண்றதுக்கு வலிக்கும். ஆனா ஒரு கருவியை டெய்லி பயன்படுத்தி டெய்லி இந்த ரத்த ஓட்டத்தை நம்ம சீர்படுத்துறப்ப நம்ம உடம்புல எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயிரும். இது வந்து மலேசியாவுக்கு மலேசியா மார்க்கெட்ல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா மலேசியா வந்து ஒரு முஸ்லீம் நாடு, அதனால மலேசியால நிறைய முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து ப்ரே பண்றப்ப அவங்க பிசிக்கலி அந்த உடம்பை குனிஞ்சுதான் அவங்க வந்து ப்ரே பண்ணுவாங்க. ஆனா வயசாகி உடம்புலாம் வலிக்கிறப்ப முன்பு சின்ன வயசுல இருக்கிற மாதிரி இந்த உடம்பை வளைச்சி வணங்க முடியாது. இது வந்து நிறைய வயசானவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும், ஏன்னா இதுதான் அவங்க அவங்களோட கடவுளை வணங்குற விதம். ஸோ வயசானவங்களுக்கும் அவங்க ஒரு கருவியை பயன்படுத்தி இப்ப இந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கி திருப்பி இந்த உடம்ப வலைய வச்சு திருப்பி அவங்க ஆக்டிவா இருக்கிறப்ப அவங்க முகத்துல உள்ள மகிழ்ச்சியை பாருங்களேன். ஏன்னா சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு பொதுவா இது புரியாது, உடம்பு வேலை செய்யலைன்னா இந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு புரியாது. என்னதான் நம்ம கையில நிறைய காசு நிறைய பணம் இருந்தாலும் ஆனா நிறைய பணக்காரரா இருந்தாலும் எந்திரிக்கிறப்பெல்லாம் உடம்பு வலி, குனிய முடியல, நடக்க முடியல, அப்படி வாழ்றதுல எந்த ஒரு லைஃப் குவாலிட்டி இல்லையே. ஆனா இப்போ ஒரு கருவியை பயன்படுத்தி இந்த கருவி மூலமா ரத்த ஓட்டத்தை சீராக்கி வலைய முடியாத உடம்ப நம்ம வலைய வச்சு வலியோட
வாழ்ந்த பல பேருக்கு வழி இல்லாத வாழ்க்கையை நம்ம கொடுக்கறதுனால நிறைய வித்தியாசங்கள் நடக்குது. உடம்பு பல பேருக்கு குறைஞ்சிருக்கு, வீங்கிருக்கிற வயிறு குறைஞ்சிருக்கு, சிறி பெல்ஸ் பால்சி பிரச்சனை உள்ள, நரம்பு பிரச்சனை, ஃபேஷியல் நர்வ் பேரலிசிஸ் உள்ளவங்களுக்கு தொடர்ச்சியா இதை பயன்படுத்தி ஒரு குணமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம செரபெல அட்ரோஃபி வந்து மூளையில உள்ள ரத்த ஓட்டத்துல பிரச்சனைகள் உள்ளவர். இவர் 2 வருஷமா பேசாம இருந்து ஆனா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறப்ப இப்ப இவரால் இவரோட வாய்ஸ் கிட்டலாம் பேச முடியுது. அண்ட் நீங்க நிறைய டெஸ்டிமோனியல்ஸ், நீங்க வந்து என் பேச்சை நம்பணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த கம்பெனியில ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், என் பேச்சை நம்பாதீங்க. நீங்களே போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க, டூ யுவர் ஓன் ரீசர்ச். யூடியூப்ல பாருங்க, ஃபேஸ்புக்ல பாருங்க, டிக்டாக்ல பாருங்க, கூகுள்ல பாருங்க, ஐடிஆர்க்க டெஸ்டிமோனி சர்ச் பண்ணி பாருங்க. சாரி, இந்தியாவில டிக்டாக் இல்லைன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருந்தால் இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, ஃபேஸ்புக்ல பாருங்க, உங்களுக்கு என்னென்னலாம் சோர்ஸ் இருக்கோ அங்க நீங்க போயிட்டு ஐ டெராகே டெஸ்டிமோனின்னு தட்டி பாருங்க. இந்த பொருளை பயன்படுத்தி அங்க வாழ்க்கையை, உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றம் உள்ளவங்க அவங்களோட வாயால சொல்ற பேச்சை கேட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். அதே நேரத்துலதான் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, அத்ரைட்டிஸ் வலி உள்ளவங்களுக்கு, ஜெனரல் ஹெல்த் ஃபீல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு, அது மட்டும் இல்லாம முகம் அழகுக்கும், பிகாஸ் எதுக்கு ஃபேஷியல் போறோம், ஃபேஷியல் போறதுனால முகத்துல உள்ள ரத்த ஓட்டம் சீராகுது தானே. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு கருவியை பயன்படுத்தி வீட்டு விட்டு வெளியே போறதுக்கு முன்னுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இப்படி நம்ம செஞ்சுட்டு போனா முகத்துல உள்ள ரத்த ஓட்டமும் நல்லா சீரா ஓட ஆரம்பிக்கும், இந்த முகமும் பாக்குறதுக்கு நல்லா யங்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பல பேருக்கு வந்து பால்டிங்னு இல்ல, பல பேருக்கு ப்ரீ மெச்சூர் பால்டிங், அதாவது அவங்க முடி கொட்டுறதுக்கு ஒன்றும் வயசு வரல, ஆனா லைஃப் ஸ்டைல் காரணங்களால மேபி ரத்தத்துல அழுக்கு, ரத்தம் சரியா ஓடாம இருக்கிறதுனால முடி முடி ரொம்ப வெள்ளனையா கொட்ட ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம் முடி திருப்பி வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கின் பியூட்டி, முக அழகு, லைக் லேடிஸ் ஹெல்த், இதுக்கு எல்லாமே இந்த கருவி வேலை செய்யுது. ஏன்னா இது அடிப்படையா ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி கொடுக்கிற ஒரு டெக்னாலஜி. ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறப்ப என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் இந்த கருவியை பயன்படுத்துறப்ப நடக்கும். ஸோ மேபி நீங்க வந்து மற்ற விதமான ஹீலிங்கை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம், மேபி நீங்க யோகா ப்ரிஃபர் பண்ணலாம், நீங்க ஆயுர்வேதா ஹீலிங் ப்ரிஃபர் பண்ணலாம், நீங்க அக்யூபங்க்சர் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த கருவி வந்து எந்த விதமான ஹீலிங்கை ரிப்ளேஸ் பண்றதுக்கு வரல, எந்த விதமான மருந்து எல்லாமே ரிப்ளேஸ் பண்றதுக்கு வரல, ஆனா உங்க உடம்போட ஹெல்த்தி ஹீலிங்கை சப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்கு. யோகா செய்றீங்கன்னா யோகா செய்யுங்க, ஆனா இந்த டிவைஸை பயன்படுத்தி ஒன்னும் அதிகமா உங்க ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி உங்களோட ஹீலிங் அண்ட் ரிகவரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. அக்யூபங்க்சர் போறீங்கன்னா போங்க, பட் அட் த சேம் டைம் யூ யூஸ் த டிவைஸ், யூ கண்டினியூ டு இம்ப்ரூவ் யுவர் பிளட் ஃப்ளோ. அது எதுவும் செய்யாம இருந்தாலும் இந்த ஒரு கருவியை மட்டும் வாங்கிக்கிட்டு இதை நீங்க டெய்லி பயன்படுத்துறப்ப உங்களோட ரத்த ஓட்டம் சீராக ஓட ஆரம்பிக்கும். இதை நம்ம முதுகு எலும்புல பயன்படுத்துறப்ப இந்த முதுகு எலும்புல இருக்கிற டோமன் ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆகும். இதை வந்து சுலபமா பயன்படுத்தலாம். இந்த கருவியை பயன்படுத்துறது வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்குற இஃபெக்ட கொடுத்தாலும் இதை பயன்படுத்துறதுக்கு டாக்டர் அளவுக்குலாம் இன்னும் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு கை இருந்து இதை பிடிச்சிக்கிட்டு இதை அப்படி நவுத்த தெரிஞ்சாலே போதும், இது வெளியாக்குற அந்த தெராபி, இது வெளியாக்குற அந்த டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி எல்லா வேலையும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். இட்ஸ் கேன் பி யூஸ் ஃபார் வெரி, லைக் இது ஒரு கடைசி ஒரு டெஸ்டிமோனியல், இவங்களுக்கு 93 வயசுல ஆஸ்டியோபரோசிஸ், ஆனா இவங்களும் 2 மாசத்துக்கு தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 2 வாட்டி இந்த கருவியை பயன்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறப்ப இவங்களுக்கும் உடம்பு ஆக்டிவா இருக்கு. பிகாஸ் இது வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே எந்த வயசுல நம்ம இருந்தாலும் நம்ம வாகனம் ஓட்டுறோம், வாகனத்துல என்ஜின் ஒண்ணு இருக்குது, என்ஜின்க்கு கருப்பெண்ணு ஒண்ணு தேவைப்படுது, கருப்பெண்ணை நம்ம மாத்தாத வரைக்கும் என்ஜின் சரியா ஓடாது. எப்ப நம்ம கருப்பெண்ணைய மாத்துறோமோ அது நல்லா நல்லா சீரா ஓட ஆரம்பிக்கும், என்ஜினும் நல்லா ஸ்மூதா ஓட ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் இந்த மனித இயந்திரமும், இந்த சதையால செய்யப்பட்டிருக்க இயந்திரமும் அப்படிதான். இதை நீங்க மிருகத்துக்கோ பயன்படுத்தலாம், யார் யாருக்கெல்லாம் ரத்த ஓட்டம் இருக்கோ இதை நீங்க பயன்படுத்தலாம். அண்ட் இறுதியாக ஒரு க்ளோசிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பாக்குறப்ப இந்த கருவியை நீங்க வாங்குறதுக்கு முன்னுக்கு நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள், இது ஒரிஜினலா? ஏன்னா ஒரிஜினல் கருவி தான் டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வெளியாகும்.
பொய்யான கருவியை நீங்க வாங்கி உங்க நேரத்தையும் உங்க பணத்தையும் நீங்க வீணாக்கிட கூடாது. சோ ஒரிஜினல் டிவைஸான நீங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட இதை நீங்க ஒரு தொழிலா செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கம்பெனியோட வேர்ல்ட் வைட் ப்ராஸ்பெக்ட்ஸ் நீங்க பார்க்கணும். பிகாஸ் நம்ம வாழ்ற அதே ஊர்ல தொழில் செய்யறது வந்து அந்த காலம். இப்ப எல்லாரும் கையிலயும் போன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. இப்ப நம்ம குளோபலா ஒரு பிசினஸ் செய்யணும், அதான் 2023 நம்ம செய்ய வேண்டிய தொழில். அது இன்டர்நேஷனல் அளவுக்கு போகணும். அண்ட் இந்த கம்பெனியோட பேக் ஆஃபீஸ் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த கம்பெனியை நீங்க சரியா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு குளோபலி நிறைய ஒரு டீம் வளர ஆரம்பிக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து கொஞ்சம் பழைய போட்டோஸ் தான், மலேசியாலையும் இந்தோனேஷியாலையும் தாய்லாண்ட்லயும் ஆப்பிரிக்காலையும் இந்தியாலையும் மேபி இந்த கூட்டத்துல உங்களோட படங்கள் கூட இருக்கலாம். இந்தியாலேயும் பிலிப்பீன்ஸ்லயும் சிங்கப்பூர்லயும் மலேசியாலேயும் வேர்ல்ட் இன்டர்நெட் ஆன்லைன்லயும் வேர்ல்ட் வைட் பல நாடுகள் நிறைய மக்கள் இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி நிறைய நன்மைகளை அடைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து ஹோல் பாடி ஹெல்ப் பண்ணுது. ஆப்பிரிக்கா, இந்தியா, நிறைய இடங்கள்ல இது வந்து உண்மையிலேயே பல பேர் இதை பயன்படுத்தி இதோட எஃபெக்டை பார்க்குறாங்க. நீங்க இதை ஒன்றும் பயன்படுத்தினா நீங்க இதை பயன்படுத்தணும். பயன்படுத்தினாதான் இந்த எஃபெக்ட் தெரியும். அப்போதான் நீங்களும் இந்த மாதிரி உங்களோட படமும் வரும். அண்ட் நாட் ஓன்லி தட், இதெல்லாமே நீங்க யூடியூப்ல போயிட்டு பாருங்க. லைக் ஐ சேட், என் பேச்சை நீங்க நம்பாதீங்க. யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, ஐடெராக்கை சர்ச் பண்ணி பாருங்க. இந்த டாக்டர்ஸ் இந்த பொருளை பத்தி பேசுற விஷயங்களை நீங்க கேளுங்க. டாக்டர் ரஃபாட் இப்ராஹிம் ஃப்ரம் தொங்கா, ஷேக் டாக்டர் இஸ்மாயில் கசிம் ஃப்ரம் மலேசியா, டாக்டர் அனாரி தொலேடோ ஃப்ரம் பிலிப்பீன்ஸ், டாக்டர் ஷீலா டே ஃப்ரம் த யூஎஸ், இவங்க எல்லாரும் இந்த பொருளை பத்தி பேசுறத நீங்க கேளுங்க. என் பேச்சை நம்பி இந்த பொருளை வாங்காதீங்க. நீங்களே உங்க சொந்த ரீசர்ச்சை செஞ்சு நீங்களே உங்களுக்கு இருக்கிற நாலேஜை பயன்படுத்தி நீங்க யூடியூப்ல பல இடத்துல நீங்க சர்ச் பண்ணி இதை நீங்க வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்கை உங்களுக்கு அனுப்புறவர்கிட்ட இதை எப்படி வாங்குறது, இந்த தொழில் எப்படி செய்யுதுன்னு கேட்டு பாருங்க. அவங்க உங்களுக்கு சரியான விதத்துல கைட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஃப் இன்டர்நேஷனல் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. உலகத்துல 70 நாடுகளுக்கு மேல நாங்க பிசினஸ் வச்சிருக்கிறோம். உங்க நாட்டிலயும் இருக்குது கண்டிப்பா. எந்த நாட்டிலயும் நீங்க கஸ்டமர்ஸ் தேடினாலும் அந்தந்த நாட்டுக்கு இந்த பொருளை நம்ம அனுப்பலாம். அண்ட் இந்த வாய்ப்பை பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. ஆனா இது ஒரு தொழில் வாய்ப்பா நம்ம பாக்குறதுக்கு முன்னுக்கு அடிப்படையா நம்மளோட மனித உடம்ப நம்ம நம்ம டேக் கேர் பண்ணணும். ஸோ இந்த லிங்க் அனுப்புனவங்கிட்ட பேசுங்க, ஒரு பொருளை வாங்குங்க, பயன்படுத்துங்க. நான் பேசுற உண்மையை நீங்க உணர ஆரம்பிங்க. நீங்க இந்த பொருளோட மகிமையை நீங்க உணர்ந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த பொருளை எப்படி மார்க்கெட் பண்றது, இந்த பிசினஸ் எப்படி செய்யறதுலாம் நம்ம பேசலாம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட உடல் நலம் தான். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு, ஓ மிஸ்டர் கோவிந்த் இஸ் ஹியர், சாரி ஐ ஜஸ்ட் சா. ஒரு மணி நேரத்துக்கு ரொம்ப பொறுமையா என்னோட பேச்சை கேட்டவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. திரு கோவிந்த் நீங்க இருக்கிறதுனால நம்ம ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்னதா சுருக்கமா ஒரு க்ளோசிங் பேச்சு கொடுக்கறதுக்கு நம்ம அவரை அழைப்போம். அவரை அழைச்ச பிறகு நம்ம இந்த மீட்டிங்கை நம்ம முடிச்சிடலாம். ஸோ திரு கோவிந்த், தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணி இப்ப நீங்க பேசலாம். மிக்க நன்றி. ஓகே, வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது, கேக்குது. ஓகே, வணக்கம். ஓகே, நிறைய பேர் வந்திருக்கீங்க இங்க, வெரி குட். ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு சின்ன தடங்கள்னா, நம்ம இந்தியா மார்க்கெட்டிங் பிளான் போடல. ஓகே, அடுத்து அடுத்து வந்து நம்ம இந்தியா மார்க்கெட்டிங் பிளான் போடுறோம். ஏன்னா இங்கே வந்திருக்கவங்க இந்தோனேஷியாலேருந்து வராங்க, மலேசியாலேருந்து வராங்க, பல ஊர்லேருந்து தமிழ் பேச தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. அதனால இந்தியா மார்க்கெட்டிங் பிளான் போடுறது கிடையாது. ஆனால் இருந்த போதிலும் உங்களுக்கு இந்தியா மார்க்கெட்டிங் பிளான் பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் லீடர்கிட்ட சொல்லுங்கள். அவங்க வந்து இவங்க கிட்ட மிஸ்டர் முகிட்ட சொல்லுவார், அவங்க அதுக்குன்னு அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்குன்னு தனியாக நடத்துவாங்க. சரிங்களா? அதை ஒன்று யோசிச்சிங்க. இப்போ வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்க, அவர் வந்து சொன்ன மாதிரி அவர் பல தடவை சொல்லிட்டாரு, நான் கம்பெனியோட ஆளுன்னு. ஏதாவது கம்பெனி ஆள் நம்ம பேசுறது கேட்க வேணாம், பேச்சை கேட்க வேணாம். நான் வந்து உங்கள் மாதிரி ஒருத்தர். ஓகே, நான் உங்களில் ஒருத்தர். நானும் இந்த தொழிலில் வந்து ரொம்ப நாள் அவ்வளோ ஒரு 2.5 மாதம் சொச்சு தான் ஆகுது தொழிலுக்கு வந்து. சரிங்களா? ஓகே, என்னோட பூர்வீக தொழில் வந்து வேற தொழில் இங்கே இருக்குது, அது பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்த போதிலும் ஏன் இந்த பிஸ்னஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இது என் மனைவி வந்து இந்த கருவி அவங்களுக்கு கால் வலி முட்டி வலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து டாக்டர் சொன்னார், காலில் ஊசி போடணும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஊசி போட்டால் ஜெல் ஏற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த காலகட்டங்களில் ஒரு நண்பர் என்னை கூப்பிட்டாரு,
கூப்பிடக்குள்ள அவரோட பேச்சை போய் கேட்ட கேட்கக்குள்ள அப்போ அந்த டைம்ல எனக்கு மைண்ட் ஸ்ட்ரைக் பண்ணுச்சு, சரி இந்த பொருளை வாங்கி வீட்டில் கொடுப்போமே ஏன் போய் ஊசி போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்குள்ள தான் வந்து அந்த கருவியை வாங்கி வீட்டில் பயன்படுத்தணும். வீட்டில் ஒரு ரெண்டு வாரம் பயன்படுத்தக்குள்ள வந்து ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. மாற்றங்கள் தெரியக்குள்ள தான் அந்த நிறைய டெஸ்டிமோனியெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்துட்ட பிற்பாடு இந்த தொழில் ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தொழில் செய்கிறோம். ஓகே, இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் உள்ளது கேட்டீங்க, வெரி குட். ஒன்று ரெண்டு மூணு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கொடுத்துக்கப்பட்டது ரெண்டு அஞ்சு வருஷம் தான். இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு போர்டர்லெஸ், போர்டர்லெஸ்னா உலக ரீதியில் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் பிஸ்னஸாக பார்த்தா உலக ரீதியில் வீட்டில் இருந்து கொண்டே செய்யலாம். உங்களுக்கு தேவைப்படலாம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா. இல்லை இந்த கருவியாக இந்த கருவி வாங்கி வீட்டில் வந்து நானும் பயன்படுத்தணும், அம்மா அப்பா பயன்படுத்தணும், அக்கா தங்கச்சி பயன்படுத்தணும், என் நண்பர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சில பேர் இதை வாங்கி வந்து ஆசிரமத்துக்கு டொனேட் பண்ணுறாங்க, ஆசிரமத்துக்கு கொடுக்குறாங்க, கொடுத்து சொல்லித்தராங்க. ஓகே, ஆசிரமத்தில் செலவு சொல்லித்தராங்க, அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த எண்ணத்தில் இருந்தாலும் நீங்கள் முடிவெடுக்கலாம். நீங்கள் மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி செய்யலாம், நீங்கள் சொந்தமாகவும் பயன் அடைஞ்சலாம், அல்லது நீங்கள் அது வியாபாரமாக பார்க்கணுமாலும் வியாபாரமாக பார்க்கலாம். ஆனால் முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாக என்னை கேட்டிங்கன்னா முத முத என்னன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் கன்வின்ஸ் ஆகுங்க, முதல்ல பாருங்கள், எல்லாம் செக் பண்ணுங்கள், உங்கள் லீடர்கிட்ட செக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு யூடியூப் இந்த எல்லா கூகுள் எல்லா இடத்துலையும் இப்போ செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செக் பண்ணாலும் சரி, இது நேற்று வந்த கம்பெனி இல்லை. ஓகே, ஏறக்குறைய ரெண்டு வருஷம் கிட்ட ஆகுது. அமெரிக்காலேருந்து அவர் முகிலும் சொல்லி நிச்சயம் சொல்லியிருப்பார், 70% பிஸ்னஸ் வந்து யூரோப்லேருந்து தான் வருது. அப்போ யூரோப்லேருந்து வருதுன்னா அவங்க அமெரிக்காலலாம் ரேடியேஷன் டெஸ்ட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்க விட்டுட்டு தேட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் போய் தான் இன்றைக்கி வந்து அவ்வளோ பிஸ்னஸ் அங்கேருந்து வருது. ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவிலும் நிறையா வருது, பிஸ்னஸ் அங்கேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கருவி வேலை செய்யலைன்னா நிச்சயமாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, எதிர்ப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் தட்டி பாருங்கள், போய் ஆன்லைனில் எல்லாரும் பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. ஸோ இருந்தாலும் உங்கள் மன திருப்திக்கு நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, இதுதான் வந்து ஒரு நான் என்ன யோசித்தேன்னா, அடுத்தது வந்து இது ஒரு கரண்ட் ட்ரெண்ட் பாருங்களேன். நம்ம வந்து வந்து வியாபாரம்னு பார்த்தோம்னா ஒரு கருவியை வந்து மருத்துவ கருவி குடும்பத்துக்கு பயன்படும், அது சரி வச்சுக்கங்க. ஆனால் வியாபாரம்னு பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லா வியாபாரமும் முதல் போட்டாகணும், ஸ்டாக் வாங்கி ஆகணும், நாலு பேரை நம்பி ஆகணும், கடையை திறந்தாகணும், வீட்டில் பொருளை வச்சுக்கிட்டு தான் நம்ம விற்க முடியும். அந்த மாதிரி தான் வியாபாரங்கள் இருக்குது பாருங்களேன். ஆனால் இது அப்படி இல்லையா, இன்றைக்குள்ள ட்ரெண்ட்க்கு இன்டர்நெட் இருக்கா எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது, உலக ரீதியில் வந்து நம்ம இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டே தொடர்பு கொள்ள முடியுமா, எல்லாராலும் செய்ய முடியும். இங்கே இருந்துக்கிட்டே அமெரிக்காவில் பேசலாம், அமெரிக்கா துபாயில் பேசலாம், இங்கேனும் பேசலாம் அப்படின்னக்குள்ள அந்த மாதிரியான கரண்ட் ட்ரெண்ட், இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள தொழில் தான் இந்த பிஸ்னஸ். பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா இதுதான் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இன்னொன்று, மாதம் மாதம் நீங்கள் வாங்குறதுல விற்கிறதுல இந்த கருவி வாங்கணும், அடுத்த மாதம் திருப்பி இன்னொரு கருவி வாங்கணும், அதெல்லாம் கட்டாயம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மெம்பர் ஆகி அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துங்க. வீட்டில் பயன்படுத்தின பிற்பாடு அந்த பொருளை வேலை செய்து உங்கள் குடும்பத்துக்கு பயன் அடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் இதை நாலு பேர்கிட்ட பேச ஆரம்பிப்பீங்க. எப்படி படம் வந்துச்சு பாருங்கள், ஜெயிலர் படம் வந்திருக்கோம், இல்லை மற்ற படம்லாம் வந்திருக்கோம், படத்தை பார்த்துட்டு நம்ம நாலு பேர்கிட்ட சொல்லுவோம் பாருங்கள், இந்த படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குன்னு. அதே மாதிரி இந்த பொருளை பயன்படுத்திட்டு அந்த பயனை நல்ல பயனடைஞ்சு அதை போய் ஆளுங்கிட்ட நீங்கள் வந்து சொல்லக்குள்ள அதனால உங்களால் உங்கள் மூலியமாக சில பேருக்கு நன்மை அடையும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்னஸ்ஸு. பார்த்துக்குங்க, முத முத நின்று கேட்டிங்கன்னா முத தடவை நீங்கள் முத எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் முத வாங்கி அனுபவிக்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அனுபவிக்க பாருங்கள் முதல்ல. இன்னொன்று, அவர் பேக் ஆஃபீஸ்னு சொன்னார், அது வெரி குட். ஒருத்தர் ஒரு கருவி வாங்கிட்டீங்க, ஒரு டாக்டர் மாதிரி அந்த கருவி வீட்டில் இருக்குது, உங்களுக்கு அந்த கருவியோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு சிஸ்டமும் கொடுத்துட்றாங்க. அந்த சிஸ்டம் நீங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணவுடனே உங்களோட ஐடி வரும், நீங்கள் ஐடி வச்சு நீங்கள் உள்ளுக்கு போந்து நீங்கள் சொந்தமாக பாஸ்வேர்ட்லாம் மாற்றிக்குவீங்க. மாற்றிக்கிட்டு எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ உங்கள் பேங்க்லாம் போட்டுருவீங்க டீட்டெயிலாம். அப்போ அன்றாடம் நீங்கள் பிஸ்னஸ் பெருகுது அப்படின்னு வச்சிங்களா, நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னா உங்கள் நெட்ஒர்க் போகிறவங்களோ அன்றாடம் நீங்கள் காசு எவ்வளோ காசு போடுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். உங்கள் காசு வந்து நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க உங்கள் அக்கௌண்ட்டில், யாருமே உங்களுக்கு வந்து முடிவெடுக்க மாட்டாங்க. உங்கள் பிஸ்னஸ்ஸு, உங்கள் பேக் ஆஃபீஸு, அன்றாடம் வர காசு வந்து நீங்களே முடிவு எடுத்து நீங்களே உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் காசு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து செக்கு கொடுக்கணும், கம்பெனியில் எழுதி போடணும், செக்கு கொடுப்பாங்க, இல்லை நம்மளோட அப்ளைனில் கூப்பிடணும், அந்த மாதிரி யாருமே இல்லை. இது வந்து ஒரு கருவியோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸும் உங்ககிட்ட கைக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குன்னு வச்சுங்களேன்.
அருமையான பேக் ஆஃபீஸ் இதெல்லாம் இலவசமாக அந்த பேக்கேஜோடு வருது. ஓகே, பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடிக்கிறதுக்கு முன்பாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு முடிவு எடுக்கிறது தான் ரொம்ப இஷ்டம், முடிவு தான். அப்போ ரொம்ப பேர் தொழிலுக்கு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, தொழிலுக்கு வராத எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கணும். ஓகே, முடிவுனா ஐ டோன்ட் நோ, இந்தியாவில் வந்து காசு சொன்னார், முகிலன் சொன்னார் 40 something ரூபீஸ் சொன்னார், என்ன பிஸ்னஸ் செய்ய முடியும் அவ்வளோ? இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா கூட அதோட காசு கூட வருது. அப்படி இருக்கக்குள்ள நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஒரு கருவினால் குடும்பத்துக்கு ஒரு நன்மை பெறுறோம், குடும்பத்துக்கு நன்மை பெறுறதோடு அதோடு சேர்த்து நம்ம வேணும்னா அது வியாபாரமாக செய்யணும்னா அந்த அனுபவிச்சுட்டு அதை வியாபாரமாக செய்யணும்னா நீங்கள் வியாபாரமாக செய்யலாம். பேக் ஆஃபீஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, வீட்டில் இருந்து கொண்டே உலகம் முழுவதும் செய்யலாம். அடுத்தது இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்கு அதுதான், பெரிய முதலீடு தேவையில்லை. ஸோ யோசிச்சு பாருங்கள், நல்ல முடிவு எடுங்க. நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன குழப்பம் இருந்தாலும் தாராளமாக உங்கள் லீடரை போய் அனுப்புங்க, அவங்க கட்டாயம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் லீடரும் புதுசாக வந்திருந்தாருனா அவர் கொஞ்சம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் குழப்பம் இருந்துச்சுன்னா அவர் நிச்சயமாக முகிலன் கூப்பிடுவார், இல்லை மற்றவங்களை கூப்பிட்டு அவர் பேசுவார். அப்போ உங்களுக்கு எல்லா ஏரியாவும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற வரைக்கும், நீங்கள் தெளிவாகிற வரைக்கும் நீங்கள் முடிவு எடுக்க வேணாம், யோசிச்சு கரெக்டாக முடிவெடுங்க. பெரிய மூலதனம்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளானது. சேர்க்குறோம், கருவி கிடைக்குது, வீட்டில் கொடுக்குறோம், குடும்பம் எல்லாம் பயனடைகிறாங்க. இதுக்கு மேலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாலு பேர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது அது மூலியம் பிஸ்னஸ் ஆரம்பிக்குது. ஓகே, இதோட வந்து என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். ஓகே, ரொம்ப 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 நன்றி. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்கள் லீடரை போய் நீங்கள் பாருங்கள், அவர் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவார். சிஸ்டர் முகிலா, நீங்கள் க்வெஸ்சன் டைம் வைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆக்சுவலி மீட்டிங் கொஞ்சம் லேட் ஆகுது, ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ வில் ஹேவ் க்வெஸ்சன் டைம். உங்களுக்கு இந்த கல்வியை பற்றி எந்த ஒரு கேள்விகள் இருந்தாலும் இந்த லிங்கை உங்களுக்கு அனுப்புறவங்ககிட்ட நீங்கள் போயிட்டு கேட்கலாம். அப்படி டு யூ வாண்ட் க்வெஸ்சன் டைம்? இஃப் எஸ் ஐ கேன். ஓகே, வேணும்னா 1-2 questions ஒரு 3 questions ஒன்றும் கேட்கலாம், நீங்கள் கேளுங்க. ஆனால் ஓகே, நீங்கள் கேளுங்க. ஆனால் உங்களுக்கு அந்த எந்த கேள்வி தான் கேளுங்க. இந்த இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக முகிலன் சொன்னது, நான் சொன்னது என்ன கேளுங்க. இதுல வந்து எத்தனை பேர் இருந்து இந்த சென்னையிலலாம் நம்ம வந்திருக்கோம், நாவரில் மிஸ்டர் ரேகோராஜன் வந்திருக்காரு, அவரு இந்த அடுத்த முகிலன் பேசிட்டு இருக்காருல, அவரு கூட சென்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு அங்க. நான் எப்போ வராருன்னு தெரியல, அவரும் வந்து அவரு அங்க பேசிட்டு இருக்காங்க கம்பெனியில, அவரை வந்து அவர் நியமிக்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்ல முடியாது, அவர் வருவாரு. ஆனா இருந்தாலும் வந்து நீங்க வந்து அதுக்கு இதெல்லாம் பார்க்க வேணாம், நீங்க வந்து யார் அவங்க சொன்னாங்க, ஏன் என்னெல்லாம் கேள்விகள் தான் தாராளமா கேளுங்க. ஒரு 3 கேள்வி அப்புறம் நம்ம அனுப்பிடுவோம். கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு தொடக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். சார் வணக்கம். சார் முகிலன் சார் வணக்கம். வணக்கம் கோவிந்த் சார் வணக்கம். நீங்க ரெண்டு பேரும் அருமையா பேசுறீங்க. நான் தமிழ்நாடுங்க சார், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என்னுடைய ஸ்பான்சர், என்னுடைய அப்ளையன்ஸ் பாத்தீங்கன்னா முகமது அண்டி சார், அவருக்கு நன்றி. அவருடைய அப்ளைன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் முகமது ஜாஃபர், அவருக்கு நன்றி. சார் சார், எனக்கு மார்க்கெட்டிங் பிளான்ல ஒரு சின்ன டவுட்டுங்க சார். ஓகே, மார்க்கெட்டிங் பிளான்ல சார், சார் கேட்கலாங்களா? மார்க்கெட்டிங் பிளான்ல டவுட் கேட்கலாமா? கேளுங்க சார். சார், மார்க்கெட்டிங் பிளான்ல இந்த லெவல் பேரிங் போனஸ் வருது இல்லைங்களா? லெவல் பேரிங். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். சார், லெவல் பேரிங் போனஸ்ல நம்மளுக்கு வந்து, ஆமா சார், நம்மளுக்கு வந்து ஒரு பேருக்கு, அதாவது 32,450 ஒரு டிவைஸ் காஸ்ட் வருது இந்தியாவில். எனக்கு வந்திருக்கு ஒவ்வொரு லெவலுக்கும் லெஃப்ட்ல ஒரு ஆளு ரைட்ல ஒரு ஆளு வரப்ப ஒவ்வொரு லெவலுக்கும் லெவல் பேரிங் வரவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ நீங்க உங்களோட பேங்க் ஆபீஸ்ல இருந்து ரிவார்ட் செக்ஷன்ல இருந்து ரிவார்ட்ல நீங்க கிளிக் பண்ணி அங்க நீங்க லெவல் பேரிங் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கிளியரா பாக்கலாம். உங்களுக்கு வந்து லெஃப்ட்ல
இருக்காங்களா, ரைட்ல இருக்காங்களா, எந்த எங்க போட்டா லெவல் பேரிங் கிடைக்கும். ஸோ அவங்க அவங்களுக்கு லெவல் பேரிங் லெவல்ல அந்த நபர் அந்த புது நபர் வந்திருந்தா 100% எந்த ஒரு டவுட்டோ இல்லாம லெவல் பேரிங் கிடைக்கும். ஆனா மேபி அவங்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த அந்த புது நபர் வந்திருக்கிற லெவல் வந்து லெவல் பேரிங் லெவல்ல இல்லாம குரூப் பேரிங் லெவல்ல வந்திருக்கலாம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆன் த லெஃப்ட் ஃபர்ஸ்ட் ஆன் த ரைட் வர்றதுக்கு பதிலாக அவங்க இங்க உள்ளுக்கு வந்திருக்கலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் லெவல் பேரிங் கிடைக்கணும்னு அவங்க சொல்லி கிடைக்காம இருக்குதோ அவங்க தயவு செஞ்சு அவங்களோட பேக் ஆஃபீஸை திறந்து அவங்களோட லெவல் பேரிங் டீட்டெயில்ஸும் குரூப் பேரிங் டீட்டெயில்ஸும் டெய்லி இன்கம் போனஸ் சம்மரியும் அவங்க தொடர்ந்து கிளிக் பண்ணி பார்க்கணும். அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு எல்லா இன்கம் விதமான டீட்டெயில்ஸும் அவங்க பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தில் இந்த பேக் நம்மளோட கம்பெனியோட மிக சிறப்பான விஷயமே இந்த பேக் ஆஃபீஸ் தான். யார் யாருக்கெல்லாம் போனஸ் வந்திருக்கணுமோ அவங்க பேக் ஆஃபீஸ்ல பார்த்தாங்கன்னா சரியா வரும். அது வந்து அந்த பிளேஸ்மெண்ட் அவங்க இந்த லெவல் பேரிங் இடத்துல போட்டாதான் அந்த லெவல் பேரிங் காசு வரும். நாலாவது லெவலுக்கு நாலாவது லெவல தாண்டின பிறகு அவங்களுக்கு லெவல் பேரிங் கிடைக்காம இருந்தாலும் கன்ஃபார்மா ஒரு குரூப் பேரிங் ஆகுது கிடைச்சிருக்கும். ஸோ அந்த நபரை தயவு செஞ்சு அவங்களோட அப்ளையன் கிட்ட பேச சொல்லுங்க. அந்த அப்ளைன் டீம்ல உள்ள மார்க்கெட்டிங் பிளான் எக்ஸ்பர்ட் கண்டிப்பா ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேச சொல்லுங்க. அப்படி அவங்க டீம்ல மார்க்கெட்டிங் பிளான் எக்ஸ்பர்ட் யாருமே இல்லைன்னா நீங்க பிரைஸ் இந்தியா ஆஃபீஸ் கிட்ட பேசி நீங்க எங்கூட பிரைஸ் இந்தியா சென்னை ஆஃபீஸ் அல்லது நார்த் இந்தியா ஆஃபீஸ் நீங்க அங்க ஆஃபீஸ்ல பேசி அவங்க என்ன ஒரு வாட்டி புக் பண்ணாங்கன்னா நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளான் ட்ரைனிங் நடத்துறேன் உங்க எல்லாருக்கும். Because company or marketing plan is a worldwide ORA plan. So it's very, yeah, very, very easy. Okay, okay sir. Thank you, sir. Okay, sir. Thank you. I'm going to try it, sir. Okay, sir. Actually, Chennai, there is a headquarter in India, okay? Yes, Shankar, sir. Sir, I'm going to try it. Okay, every word. No problem. Yeah, the Chennai office ku porappa because the Chennai office ulla staff ku enna theriyum. Just solli just neenga or request pannunga neenga Malaysia la irukra Mr. Mugilan mooliyama or marketing plan training neenga nadathinonu because company enna South India ku pova sollikitte irukranga modhe Mr. Govind sonna maadhiri na South India ku varappa na vandu full ah training session dhaan nadathuven eppadi marketing plan eppadi back office eppadi BOP ellame adu namba or date set panni namba idha plan pannalam most probably after Deepavali. Okay sir. Okay. Vaang sir, welcome to India, welcome to Tamil Nadu. Okay sir, any one more question? Yes sir, one more question. Hello, சொல்லுங்க சார். சார் வணக்கம், நான் பாலசுப்ரமணியம், தமிழ்நாடு. ஆ சொல்லுங்க சார். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. சோ என்னோட டவுட் வந்து சார், இந்த ப்ராடக்ட் இந்த டிவைஸ்னுடைய லைஃப் டைம் எவ்வளவு நாளுக்கு எவ்வளவு ஆண்டுகளுக்கு வரும்னு கேட்டேன். ஓகே சார், அது ஒரு நல்ல கேள்வி. சோ நம்பர் 1, இந்த டிவைஸ்க்கு வந்து ஒரு 1 இயர் வாரண்டி இருக்குது. அதாவது ஒரு வருஷ கால கட்டத்துல இந்த டிவைஸ்க்கு எந்த ஒரு பழுது எது ஆனாலும் லைக் நீங்க இந்த டிவைஸை கீழே போட்டு நீங்க அந்த கிறிஸ்டல்ல உடைச்சிங்கன்னா அது வாரண்டியில கவர் ஆகாது. ஆனா எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராப்ளம் எது வந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபுல் வாரண்டி இருக்குது. செகண்ட்லி, இந்த கருவி வந்து ஒரு வெரி ஹை குவாலிட்டி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட். ஸோ எல்லா மத்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் மாதிரி இதோட லைஃப் ஸ்டைலும் ஒரு 5, 6, 7, 10 இயர்ஸ். இதை நீங்க சரியா பயன்படுத்துற முறையில பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 5 to 10 இயர்ஸ் நீங்க கவலை இல்லாம இதை நீங்க யூஸ் பண்ணலாம். லைக் ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ் மாதிரி அதை சரியா பயன்படுத்துற முறைன்னு சொல்றது வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா கம்பெனி பொருளுக்கும் ஒரு சர்டன் லைஃப் டைம் இருக்குது. லைக் இந்த கிளாசிக் டிவைஸ் வந்து நீங்க ஒரு 45 மினிட்ஸ்க்கு நான் ஸ்டாப் பயன்படுத்தலாம். ஆனா அதுக்கப்புறம் இந்த டெராஹெர்ட்ஸ் எமிட்டர் வந்து ரொம்ப சூடாயிரும். ஸோ ஒரு 40-45 நிமிஷத்துக்கு பயன்படுத்தின பிறகு இதை ரொம்ப சூடுன்னு நீங்க ஃபீல் பண்றப்ப இதை நீங்க கீழே எடுத்து வச்சு கொஞ்சம் கூல் டவுன் பண்ண வைக்கணும். ஒரு 15-20 நிமிஷம் கூல் டவுன் பண்ண பிறகுதான் இதை நீங்க திருப்பி பயன்படுத்தணும். இதை நீங்க கூல் டவுன் பண்றதுக்கு டைம் கொடுக்காம கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட லைஃப் ஸ்பேன் குறைய ஆரம்பிக்கும். ஆனா அது நீங்க சரியா கூல் டவுன் டைம் கொடுத்து நீங்க அந்த டிவைஸ நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா ஒரு அப் டு மோர் தென் 10 இயர்ஸ் நீங்க அதை தாராளமா நீங்க பயன்படுத்தலாம்.
எல்லா எல்லா விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸ் மாதிரி அதை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா அது ரொம்ப நாள் வேலை செய்யும். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், லாட் ஆஃப் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். வேற கேள்விகளாவது இருக்குதா, ஏதாவது இருக்குதா? அப்படி கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு நம்ம மீட்டிங்கை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ மீட்டிங்க்கு வந்திருந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப பொறுமையாக எங்களோட பேச்சை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கருவியை இது வரைக்கும் பயன்படுத்தாதவங்க உங்களோட உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புனவங்கிட்ட, இந்த போஸ்டர் அனுப்புனவங்கிட்ட நீங்க பேசி ஒரு கருவியை நீங்க வாங்கிடுங்க. இதை நீங்க பயன்படுத்துறவங்க இதை பத்தி 4 பேர்கிட்ட பேசி உங்களோட பிசினஸை நீங்க டெவலப் பண்ணுங்க. இது வந்து குளோபலி வேர்ல்ட் வைட் ரொம்ப பெரிய அளவுல ஓடிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ். லைக் இன்னைக்கு மட்டும் நான் வந்து பல நாட்டு மக்கள் கிட்ட நான் இந்த பிசினஸ் பத்தி, மார்க்கெட்டிங் பிளான் பத்தி எல்லாம் நான் பேசியிருக்கிறேன். வேர்ல்ட் வைட் ரொம்ப ஃபாஸ்டா ப்ளோ அப் ஆகிட்டு இருக்குது. இந்த நேரத்துல நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட எதிர்காலமா 100% கண்டிப்பா பிரைவ் இன்டர்நேஷனல் மூலியமா மாறும். ஸோ இதோட என் பேச்சு நான் முடிச்சுக்கிறேன். வந்ததுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் அதே நேரத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.